Bueno. Bye. ஒரு அழகான பெண்ணை மோட்டர் பைக்ல கூட்டிட்டு போறப்போ அந்த இன்பத்தை மனசு அனுபவிக்குது. பிறகு பிறகு முதுகும் அனுபவிக்குது. தெரியாம சொல்லிட்டேனே. இல்லனா அந்த இன்பம் என் முதுக விட்டு 4 இன்ச் தள்ளி போயிருக்குமா? போறும் போறும் நேரா பார்த்துங்க. கர்மம் கர்மம் கண்ட இடத்துல நின்னு கழுத்தா இருக்குது. அவஸ்த அவஸ்த வைக்கலாம் சார். என்ன சார் இதா செய்ய? அடிப்படுத்தா இப்படி நடு ரோட்ல காரை நிறுத்தி முதுகு சுரியிறதா? அட கார் நின்னு போச்சியா? ஏன் பெட்ரோல் போடலன்னா ஓட மாட்டேங்குது. இல்ல தண்ணிலயே ஓடும். தெரியாம கேக்குறேன், கார்ல எத்தனை ஆளா கூத்துறீங்க பெட்ரோல்? ஆளாக்கல குடுக்கறான், லிட்டர்ல தான் போட்டேன். நேத்து 7:30 கொடுத்து 2 லிட்டர் பெட்ரோல் போட்டிருக்கேன். 2 லிட்டர் போட்டு ஒரு 30 கிலோ கூட ஓடலன்னா அப்புறம் என்ன கார் சார் இது? அதான் சார், ஒண்ணு பண்ணலாமா? பேசாம வித்துடலாமே. வித்துடலாமா? சரி, வித்தா எவ்வளவு கிடைக்கும்? பணமா வேணுமா பேரிச்ச பழமா வேணுமா? எப்படி வசதி? விக்டர் நீ எல்லாம் ஒரு மெக்கானிக், கிண்டல் பண்ணாம ஒழுங்கா பதில் சொல்லுப்பா. வித்தா ஒரு 1000 ரூபாய்க்கு விக்கலாம். என்னது, 4 டயரும் புதுசு, 4 மாசத்துக்கு முன்னாலதான் போட்டிருக்கேன். அதுக்காகத்தான் 800 ரூபா போட்டிருக்கேன். அப்படின்னா இன்ஜினுக்கும் பாடிக்கும் 200 ரூபா தானே? பெரிய கிளியோ பாட்டுற பாடி 100,000,000 கொட்டுறதுக்கு. பையா இங்க வாடா, ஐயா கிட்ட படத்தை வாங்கிட்டு பக்கத்து பெட்ரோல் பங்க்ல இருந்து ஒரு 5 லிட்டர் பெட்ரோல் கொண்டு வந்து ஊத்து. 2 லிட்டர் போதாத? அடுத்த லைட் போஸ்ட்லயே போய் வண்டி நிக்கும், குடுங்க. அதுக்குள்ள நம்மளும் கொஞ்சம் பெட்ரோல் ஊத்திக்கலாம். அது என்ன பெட்ரோல்? காபி சாப்பிடலாம்னு. அம்மா வணி, அந்த பர்ஸ்ல எவ்வளவு பணம் இருந்தது? ஜாஸ்தி ஒண்ணு இல்ல, என்ன 4-5 ரூபாய்க்குள்ள இருக்கும். ஆனா அதுல என் போட்டோ இருக்கு. போட்டோவா? ஃபுல் ஃபிகரா பஸ்ட் வரைக்குமா? பஸ்ட் சைஸ். போறோம் உங்க பேத்தல். மை காட், என்ன எங்க அண்ணா? அண்ணே முருகேசா, சைக்குமா? சைக்குந்தாங்க. சொந்தக்காரர? இல்ல, எங்க அப்பா. பயமா இருக்கா? இருந்து போயிடலாமா? இது நம்ம கடை, கீழே கூட உட்கார்ந்து சாப்பிடலாம். அண்ணா, ஓ யார் வாணியா? ஃப்ரெண்ட்ஸோட வந்திருக்கியா? ஃப்ரெண்ட்ஸோட வரல, ஃப்ரெண்டோட. அது நாகரிகம். அண்ணா இப்படி கொஞ்சம் வரீங்களா? ஓ யெஸ். சரி, நான் இந்த பக்கம் உட்கார்றதுக்கு கர்ச்சி போட்டு இடம் பிடிக்கிறேன். தலைய உட்காந்துறாரு. வேணு, இவர் தான் எங்க அண்ணா மிஸ்டர் வைத்தியநாதன். இவர் மிஸ்டர் வேணு, என் ஃப்ரெண்டு. Pleased to meet you, Mr. Venu. So am I. Carry on, Vani. Mr. Venu, I'm a friend of mine. I'll see you later. Vani? Vani? Ah. Okay. Sir? Enna, scooter repair aayicha? Illa, sir. Clutch cable la mistake. Modalali dhaan varanum. Modalali eppo varuvaaru? Nenacha unna vandha nikkira modalali naan dhaan. Ada, unga scooter. Enna, repair ah? தெரியும். வர்ற வழியில ஒரு ஹேண்ட் பேக் கிடைச்சது, அதை திறந்தா அதுக்குள்ள இவ இருந்தா இவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? மாலை எங்க சுத்திட்டு இருக்கா,
நான் ஸ்கூட்டர் பாக்குறேன், என்ன விடுங்க, இத்த புடிங்க. பாத்து சார், கொஞ்சம் இப்படி வாங்க. வாடகைக்கு ஒரு போர்ஷன் வேணும்னு சொல்லிருந்தீங்கல்ல? ஆமா, கிடைச்சிட கிடைச்ச மாதிரி தான். மாடியில ஒரு ஹால், ஒரு ரூம் பேசி முடிச்சிருக்கேன். நாளைக்கு நம்ம அங்க போறோம். ரொம்ப தேங்க்ஸ். முதல்ல இப்ப சொன்ன தேங்க்ஸ் கேன்சல் பண்ணுங்க. பண்ணுங்க. சரி, கேன்சல். இந்த தேங்க்ஸ் நாளைக்கு சொல்லுங்க. அம்மா, இன்னைக்கு என்ன டிஃபன் பண்ணிருக்க? முதல்ல அத கேளு. உப்பா பண்ணி வச்சிருக்க, கை காலை கழுவிட்டு டிரெஸ் மாத்திட்டு வாடி. தொட்டுக்க சக்கரை வைக்க மறந்துடாத. 10 செகண்ட்ஸ்ல வந்துடுறேன். மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா? போன தடவை ரேடியோ ரிப்பேர் பண்றேன்னு சொல்லி எல்லாத்தையும் கைட்டு போட்டு மாட்ட தெரியாதுன்னு மூலையில போட்டீங்க. இப்ப இந்த கடிகாரத்துக்கு அல்பாயசு போல இருக்கு. விசாலம், டிஸ்டர்ப் பண்ணாத. சரி, உப்புமா சாப்பிடுங்க. ஹோட்டல்ல நல்லா சாப்பிட்டு வந்துட்டேன். ஹோட்டல்லவா? என்ன சாப்பிட்டீங்க? 4 பூரி, பூரி தொட்டுக்க உருளைக்கிழங்கு, தோசை, தோசை தொட்டுக்க வடை, வடை தொட்டுக்க போண்டா, ஏதோ தின்னு ஆளை விட. அடிக்கடி ஹோட்டல்ல சாப்பிட்டு உடம்பு கெடுத்துக்காதீங்க, அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். சரி சரி, இந்த களி எடுத்துட்டு போ. விசாலம், ஒரு தம்பி வெந்நீர் கொண்டா. ஏண்டி, நான் டிரெஸ் எடுக்க மறந்துட்டேன், கொஞ்சம் எடுத்து கூட. என்னால முடியாது, நீயே போய் எடுத்துக்க. ஓகே. ஹால்ல யாராவது இருக்காங்களா? யாரும் இல்ல. தெருக்கதவு மூடிதானே இருக்கு. ஏண்டி இதெல்லாம் கேக்குற? நான் ஸ்ட்ரீட் பண்ண போறேன். எதையாவது பண்ணி தொல. வான் டூ த்ரீ. ஏய் வசந்தி, என்னடி இது? இது டொமஸ்டிக் ஸ்பீக்கிங் ஆண்டி. வசந்தி, நீ இன்னும் சின்ன பாப்பா நினைச்சுக்காத. யூ ஆர் க்ரோயிங் அப் மைண்ட். என்ன வணி, அவ என்ன செஞ்ச? அண்ணி, தெருவில் ஆணோ பெண்ணோ நிர்வாணமா ஓடினா அதுக்கு ஸ்ட்ரீக்கிங் சொல்லுவாங்க. இவ வீட்டுல அப்படி ஓடிட்டு இருக்கா? நிர்வாணமாவா? இந்த ஏஜ் குரூப் கேர்ள்ஸ் எல்லாம் இப்படிதான். பிறந்த மேனியா கண்ணாடி முன்னால் நின்று தன் வளர்ச்சியை பார்த்து ரசி பெருமை பட்டுக்குவாங்க. நான் கண்டிக்கிறேன், நீங்க பேசாம இருங்க. என்ன இது? உங்க அண்ணா வெந்நீர் கேட்டார். கொடுங்க, நான் கொடுத்துறேன். சரி அண்ணா. வெந்நீர் என்னண்ணா? கிடையாது பேர. ஆமாம்மா, எதை எதை எப்படி சேர்த்தா பொருந்தும்னு யோஜனை பண்ணிட்டு இருக்கேன். பணி, எனக்கு ஒரு முடிவுக்கு வர கொஞ்ச நேரம் ஆகும், நீ போமா. வாணி, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணுமா. என்னண்ணா? அது எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஆனா ஒரு குடும்ப தலைவன்கிற முறையில இங்க நடக்கிற சில தவறுகளை என்னால் எடுத்து சொல்லாமல் இருக்க முடியல. அஃப்கோர்ஸ் இட்ஸ் இஸ் அ வெரி டெலிகேட் பாயிண்ட். வசந்தி அற நிர்வாணமா அங்கே இங்கேயும் அலைஞ்சிக்கிட்டு நான் பார்த்தேன். அவ இன்னும் குழந்தை இல்ல, அவளுக்குன்னு ஒரு ஃபிகர் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. இத நீதாம அவளுக்கு புரிய வைக்கணும். குடும்பத்தனத்துக்கும் ஒரு விதமான குறுகுறுப்புக்கும் ஆசைப்படுற வயசு. நான் அவளுக்கு புத்திமதி சொல்றேன். தேங்க்யூ. என்ன, என்கிட்ட வேற ஏதாவது சொல்லணுமா? இப்போதைக்கு ஒண்ணு இல்லம்மா. யூ கேன் கோ. இதான் வீடு, இதான் நிக்கிறேன். டப்பா காரு மேல பூட்டி இருக்கேன், அதான் உங்க போறது. ஸ்கூலுக்கு போறது போறியா? நான் ஒரு ஜோக் சொல்றேன், கேக்குறீங்களா? ஜோக்கா? புருஷன் வேலை விஷயத்துக்கு போயிட்டு 1 வருஷம் பொறுத்து வீட்டுக்கு திரும்பி வரான். அப்ப அவன் பொண்டாட்டி 5 மாசம் கருப்போம். அதுபடி 1 வருஷம் புருஷன்காரன் தான் வெளியூர்ல இருந்தானே. அதே குழப்பம் தான் அவ புருஷனுக்கு வந்தது. மாத்திரம் தாங்க முடியல. உன் கர்ப்பத்துக்கு காரணம் யார் அப்படின்னு கேட்டான். உங்க ஃப்ரெண்டு தான் காரணம்னு அவளும் உண்மையை சொன்னான். யார் அந்த ஃப்ரெண்ட்? அவனை கொன்னு குடலை புடிங்கிட்டு வரேன்னு கோபமா கத்துனான். உடனே அவன் பொண்டாட்டி, உங்களுக்கு தான் 7-8 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே, அதுல நான் யாரேன்னு சொல்றது அப்படின்னா. மை காட், வாட் எ செக்ஸி ஜோ. உன்ன நான் சாதாரணமா நினைச்சேம்மா, ரொம்ப முத்தி போயிட்டேன். இனிமே என்ன பாப்பான்னு கூப்பிட மாட்டீங்களே, அதுக்கு தான் இந்த ஜோக் சொன்னேன். இந்த மாதிரி ஜோக்ஸ் இருக்கு, நிறைய இருக்கு, வாங்க. ஹாயோ ஹாயோ விக்டர், சரியான பொண்ணு பாயுது. முதல் கட்டத்துக்கு இப்படி அத்தந்தா எப்படி, இரண்டாவது கட்டத்தை பார்க்கலாம் வாங்க. அடடே வா விக்டர், என்ன விஷயம், உட்காரு. தேங்க் யூ. தப்பா நினைக்காதீங்க, பூஜை நடக்குதுன்னு காட்டுறாரு, வேற ஒண்ணு இல்ல. இவர்தான் என் ஃப்ரெண்டு மிஸ்டர் வாசு. மாடி போர்ஷன் காலி இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா, அதுக்காக தான் கொட்டி வந்தேன். தரேன். அது இல்லப்பா, நேத்து வருஷத்துக்குள்ள ஒரு போட்டோ காமிச்சா, அந்த போட்டோ வெளிப்பார்வையே.
அவங்க ரெண்டு பேரும் காசு கொண்டு வந்து வாணி வாணி ஒண்ணுமா வாணி மேல போர்ஷன் பாத்துட்டு வந்துடலாம்னு என்ன கூப்பிடுறாரு வாடகை 250 ரூபா 650 ஐ எம் ரெடி ஐயோ 250 யார் எங்க வேலை பாக்குறாரு ஹோட்டல்ல வேலை பாக்குறாரு சப்ளைராவா இல்ல சரக்கு மாஸ்டராவா அதுல பாப்பா தப்பு தப்பு வசந்தே இவரு ஹோட்டல் சாணக்கியால அசிஸ்டன்ட் மேனேஜரா வேலை பார்த்துட்டு இருக்காரு வசந்தே மாடி கேஷ்மே உங்களுக்கு போஷனை காட்டம்மா ஸ்கூலுக்கு நேரமாச்சு சீக்கிரம் அங்க சாவி கொண்டு வரேன் கந்து நின்று கருத்துறை கிடவா எழுதுருங்க மேல தாங்க பாக்கணும் அங்க இருந்த சைட்ல காஃபி வரலையே காப்பியா அத வந்துருச்ச அலையாதீங்க முதல்ல காப்பி முழுங்கு சீக்கிரம் வாங்க அப்புறம் நாங்க மேல போய் பார்த்துட்டு வந்துடுறோம் சரி சரி போயிட்டு வாங்க பதனில் இரு பிறப்பாளன் அம்மா அம்மா ஐயா விக்டர் ரொம்ப தேங்க்ஸ் நான் ஆசைப்பட்ட இடத்துலயே கொண்டு வந்து சேர்த்துட்டேன் சேர்த்து வச்சுக்கலாம் என் தொழில மாத்தாதீங்க நான் மெக்கானிக் அந்த அர்த்தத்துல சொல்லல விளக்க ஒண்ணும் வேண்டாம் வந்துட்டீங்களா ஏறுங்க சீக்கிரம் வாங்க தவசம்மா அதான் பாத்ரூம் ஓ வண்டர்ஃபுல் பாத்ரூம்ல என்ன சார் வண்டர்ஃபுல் அது வேற ஒண்ணு இல்ல குடிக்கிறதுனா அண்ணாவுக்கு ரொம்ப பிரியம் 24 மணி நேரமும் குடிச்சிட்டே இருப்பாரு அங்கதான் ஒரு சிக்கல் என்ன சிக்கல் கீழே குழாயை திறந்தா மேல தண்ணி வராது கீழே குழாயை மூடிட வேண்டியதானே எப்படி முடியும் 6 ல இருந்து 6:30 வரை அம்மா குளிப்பாங்க 6:30 ல இருந்து 7 வரை அப்பா அப்பா அம்மா விடு நீ எப்பமா குளிப்பே 7 ல இருந்து 7:30 வரை ஆன்ட்டி ஆன்ட்டி ஆ வாணி ஆன்ட்டி ஷவர்ல குளிப்பங்களா ஆமா ட்ரெஸ்ல நனைஞ்சு போடாது ஏன் சார் நீங்க ஷவர்ல குளிச்சா பேண்டையும் கோட்டையும் மாட்டிட்டு தான் குளிப்பீங்களா நான் எல்லாத்தையும் கைட்டு போட்டு தான் குளிப்பேன் அங்கேயும் அப்படித்தான் நான் உள்பட நான் வரேன் சார் பத்னி எனக்கு அப்ப சான்ஸ் குளிக்கிறதுக்கு ஒரு இன்டர்காம் அரேஞ்ச் பண்ணுங்க யார் குளிக்கிறாங்க எப்ப குளிச்சிட்டு வருவாங்கன்னு நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டே இருக்கேன் அடடட ஐடியா நான் உங்களுக்கு 7.5 லட்சம் ரூபாய்க்கு ஃபைனான்ஸ் அரேஞ்ச் பண்ணிருக்கேன் ஆனா வட்டி தான் 2.5%க்கு குறைய மாட்டேங்கிறானே 2.5% இட் இஸ் டூ மச் நான் வேணும்னா மோகன்தாசா போன்லயே புடிச்சு தரேன் நீங்களே பேசுங்களேன் நான் பேச மாட்டேன் சார் நீங்க தான் எப்படியாவது பேசி 2%க்கு முடிச்சு கொடுக்கணும் முயற்சி பண்றேன் நாளைக்கு நான் உங்களை பாக்குறேன் ஓகே ஓகே ஹலோ ஷீலா ஹலோ சார் ஹலோ நேட்டிவ்ஸ் நான் தான் வாசு பேசுறேன் டாக்டர்ஸ் கான்ஃபரன்ஸ்க்காக ஆல் இந்தியாவில இருந்து டாக்டர்ஸ் எல்லாம் வராங்களா 4th இருந்து அவங்களுக்கு 45 ரூம்ஸ் வேணுமா அதனால இன்னையில இருந்து எத்தனை ரூம்ஸ் காலியானாலும் யாரும் கொடுக்க வேணாம் தேர்ட் ஈவினிங் பொசிஷன் என்னன்னு சொல்லுங்க ஓகே தேங்க்யூ ஹலோ மிஸ்டர் வாசு ஹவ் ஆர் யூ ஃபைன் உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு ரொம்ப பிஸி சீ யூ பை ஹாய் ஸ்மார்டி ஹலோ குட் ஆஃப்டர்நூன் குட் ஆஃப்டர்நூன் கெட் மீ 2900 4 ஓகே ஹலோ ஆபரேட்டர் கெட் மீ 2900 4 ப்ளீஸ் ஹாய் லிசன் யார் உன் சாரிக்கு ஒரு பெல்ட் போறது ரொம்ப சேஃப் நினைக்கிறாய் அது எந்த நிமிஷத்துலயும் வழக்கு கீழே வந்துடும் போல இருக்கு ஹியர் இஸ் யுவர் கால் தேங்க்யூ ஹலோ கனெக்ட் மீ டு மிஸ் வாணி Poor chap. Who is doing this connection job? Oh, mischievous. Hello, hello. Yes, it's Amy. எங்க இருந்து பேசுறீங்க? ஹோட்டல் சாணக்கியலர். என்ன விஷயம் சொல்லுங்க? வேலை எல்லாம் முடிச்சிட்டு 4 மணிக்கு ரெடியா. என்ன ப்ரோக்ராம்? யாரு? பாய்ஃப்ரெண்டா? இல்ல, கேர்ள் ஃப்ரெண்ட். I'm sorry. I don't know your lesbian. You stupid. Hey, யாரு திட்டுற? என் கலிக. எப்பவும் வல்கர் ஜோக்ஸ் அடிச்சிட்டே இருப்பாரு. பட் ஹாம்லெஸ் ஃபெலோ. இது இம்பார்ட்டன்ட். சீ. எனக்கு எப்படி தெரியும்? அழகே உன்னை ஆராதிக்கிறேன். Your bouquet is ready, sir. இப்பவே ஒரு பாய் மூலமா ஹேண்ட் டெலிவர் பண்ண சொல்லுங்க. அட்ரஸ்? மிஸ் வாணி, யூனிவர்சல் டிராவல்ஸ், ஜிம் பில்டிங், 2nd floor. ஓகே. இந்த கார்டை அதோட டேக் பண்ணிடுங்க. செண்டர்ஸ் நேம்? நாட் நெசசரி. ஓகே. நங்க, உங்க பேர் தானே மிஸ் வாணி? ஆமா. இதை உங்க கிட்ட கொடுக்க சொன்னாங்க. யார் அனுப்பிச்சாங்க? பேர் சொல்லல, நான் வரேங்க. ஹலோ வாணி, ரெடியா? ஓ எஸ்.
வேணும் இத பாருங்க. ஹாய் லவ்லி, யார் அனுப்பிச்சது? மிஸ்டர் வேணும். நானா? நடிக்காதீங்க, உண்மையை சொல்லுங்க. இன்னைக்கு என்ன விசேஷம்? இன்னைக்கு ஒரு விசேஷம் இல்ல, அழகே உன்னை ஆராதிக்கிறேன் வாணி. இதை நான் உனக்கு அனுப்பியிருந்தா நிச்சயமா இப்படியே எதிர்க்க மாட்டேன். அன்பே உன்னை அணைக்க வருகிறேன் அப்படின்னு தானே எதிர்ப்பேன். ஆமா, பெரிய ரோமியோங்கிற நினைப்பு. நான் ரோமியோ இருந்தா தானே இந்த ஜூலியட்ட லவ் பண்ண முடியும். ஆமா, இவன் ஆராதனை பண்றதுக்கு ஒரு அழகான பெண் இருக்கு. பேசாம ஒரு கோவில் சில கிட்ட போக வேண்டியதானே. மடைய கிண்டல் இருக்கட்டும், முதல்ல இந்த ஆள் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். வேண்டாம் தேவி, அந்த ஆள் என்னை விட ஹேண்ட்சமா இருந்து இருக்க மாட்டான். சப்போஸ் இருந்து நீ அவன் ஆராதனை ஏத்துக்கிட்டேன்னு வச்சுக்கா. மிஸ்டர் வேணும், என்ன அவ்வளவு குறைச்சு இடப்படாதீங்க. I'm for you, ever for you. Thank you. இது என்னுடைய அபார்ட்மெண்ட் மாடியில். உங்க அபார்ட்மெண்ட் இன்னும் நாளைக்கு பார்த்துக்கலாமே. வாணி, ஜஸ்ட் 5 minutes. எனக்கு ஏதாவது மெசேஜ் வந்திருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே பார்ட்டிக்கு போன் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே. என்னடா, எனக்கு ஏதாவது போன் வந்ததா? வந்துச்சு சார். 10:30 மணிக்கு கிருஷ்ணன் ஒருத்தர் போன் பண்ணார், 1:30 மணிக்கு கோவிந்த மேனன், 3:30 மணிக்கு ஜெகசிங் ஒருத்தர். இந்தா, நீ ஓடி போய் 2 77 வாங்கிட்டு வா, சீக்கிரம் வா. ரொம்ப அழகான அபார்ட்மெண்ட், உங்களுக்கு நல்ல டேஸ்ட் இருக்கு. வேணும் இருக்கணுமே, ஏன்னா உன்ன நான் சூஸ் பண்ணிருக்கிறேன். நீங்க எதோ போன் பண்ணணும்னு சொன்னீங்க. ஆஹா, ப்ளீஸ் சிட் டவுன். ஹலோ கோவிந்த மேனன், என்ன இல்லையா? ஓகே, சாயந்தரம் பாக்குறேன் சொல்லுங்க. ப்ளீஸ், எல்லையே மீறக்கூடாது. நீங்க ஒரு ஜென்டில்மேனுங்கிறத நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேமா. ஐம் சாரி வாணி, நான் ஏதோ உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். ஐ பிஹேவ் லைக் எ பீஸ்ட். உன் முகத்தை பார்க்க நான் வைக்கப்படுறேன். ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. ஐல் ஃபர்கெட் இட். இப்ப நடந்த சம்பவத்தை நான் மறந்துறேன். என் தங்கையை பத்தி எனக்கு தெரியும். அவ பொறுப்புள்ளவோ, பண்புள்ளவோ. சரி, நீ போ. அண்ணா, நீங்க என்ன பத்தி வச்சிருக்க நல்ல அபிப்பிராயத்துக்கு நான் எந்த வகையில நன்றி சொல்ல முடியும்? இந்த பருவாணி, நீ நல்லா இருக்கணும், நல்லபடியா வாழணும். அண்ணா, அன்னைக்கு ரெஸ்டாரண்ட்ல என் ஃப்ரெண்டுன்னு ஒருத்தர் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வச்சேன். நீங்க அவரை பத்தி கேட்பீங்க, அட்லீஸ்ட் நான் அவரோட பழகுறத கண்டிப்பீங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனா அப்படி ஒரு சம்பவம் நடந்ததாகவே நீங்க காட்டிக்கலையே. இந்த பருவாணி, நான் அவரை பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியமே இல்லை. நீ பரிபூர்ணமா தெரிஞ்சுக்கிட்டா போதும். நீ வசந்தி வயசா இருந்தா உனக்கு நல்லது கெட்டதெல்லாம் நான் எடுத்து சொல்லலாம். ஆனா நீ வளர்ந்தவோ, படிச்சவோ, உன்னுடைய வாழ்க்கையை எப்படி நல்லபடியா அமைச்சுக்கணுங்கிற புத்திசாலித்தனம் நிச்சயமா உங்ககிட்ட இருக்கு. ஐ நோ ஒன் திங், யூ நீட் செக்யூரிட்டி ஆஃப் லைஃப் மோர் தென் செக்ஸ். அப்படி ஒரு பாதுகாப்பான வாழ்க்கையை தரக்கூடிய ஒரு மனுஷனை கணவனா தேர்ந்தெடுக்கிற சாமர்த்தியம் என்னை விட உனக்கு தாமா இருக்கு. அது சரி, மிஸ்டர் வேணுவை நீ எந்த அளவுக்கு விரும்புற? மனப்பூர்வமா விரும்புறேண்ணா. அப்படியா? உங்க ரெண்டு பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மிஸ்டர் வேணுவை ஒரு நாளைக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு வாமா. உங்க கல்யாணத்தை என்னால முடிஞ்ச அளவுக்கு சிறப்பா, ஆனா சீக்கிரமா முடிச்சிடணும்னு நினைக்கிறேன். God bless you, dear. போன விஷயம் பேசணும்னு என்ன வர சொல்லிட்டு நீ பேசாம இருக்கே. எங்க அண்ணா கிட்ட என்ன பத்தி சொன்னேன்? உன்ன பத்தியா? அப்புறம் உங்களை பத்தியே சொன்னேன். அப்புறம்
நம்ம ரெண்டு பேர் பத்தியும் சொன்னேன். முடி எடுங்க
விசாலம். விக்டர், யார் இவர் பேர் சொல்லி கூப்பிடுறாரு? ஏம்மா, இவரை தெரியல, இவர்தான் உங்க வீட்டுக்காரரு. ஆஹா, நான் நம்ப மாட்டேன். அவர் கொஞ்சம் சுமாரா இருப்பார். எங்க உங்களுக்கு ஏதாவது மச்சம் இருக்கா? காமிச்சு நிரூபிங்களே. சுமாரியா நீ? என் குரலை கூட உன்னால அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. நீங்களா? ஏங்க இப்படி அடையாளமே தெரியாம போயிட்டீங்க? கார் ரிப்பேர் பண்ண போனேன், மாறி போயிட்டேன். இப்ப உடனடியா இந்த காரை என் ஷெட் வரைக்கும் நகர்த்தி ஆனமே. தள்ளிக்கிட்டு தான் போகணும். ஏங்க, உங்ககிட்ட கயிறு இருக்கா? கயிறுலாம் இருக்கு. ஹலோ. ஹலோ. பூவெல்லாம் பியூட்டிஃபுல்லா அரேஞ்ச் பண்ணி ஒரு பொக்கே வேணும். At what cost? At any cost. 20 rupees? Okay. Okay. Can I take this? Yes. Good morning. Good morning. Hello. Hello. Madam? Yes. Can I choose my flower? Sure. Thank you. உம்மை ஆராதனை செய்கிறேன். அழகே உம்மை ஆராதனை செய்கிறேன். மலரே மலரே ஆராதனை செய்கிறேன். அழகே மலரே அழகே மலரே. அழகே உன்னை ஆராதிக்கிறேன். கவிதநேயத்தோட காதலிக்கிற பாய் ஃப்ரெண்ட் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும். அழகே உன்னை ஆராதிக்கிறேன். ஏ வசந்தி, இந்த வார்த்தை உனக்கு எப்படி தெரியும்? ஃப்ளவர் புக்கேல எழுதி அமைச்சிருக்காங்க ஆண்டி. யார் அமைச்சது? என் பாய் ஃப்ரெண்ட். ஏய், உனக்கு பாய் ஃப்ரெண்டா? ஆண்டி, தி அதர் சைட் ஆஃப் த மிட் நைட் நாவல் படிச்சிருக்கேன். ப்ளே பாய் ஜோக்ஸ் ஒண்ணு விடுறதில்ல. அப்டேஷன் சேர்த்து நிறைய அடல்ஸ் பிக்சர்ஸ் பாத்திருக்கேன். இவ்வளவு குவாலிபிகேஷன்ஸ் இருக்கிற எனக்கு அட்லீஸ்ட் ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்க கூடாதா? வசந்தி, நீ ரொம்ப கெட்டு போயிட்ட. கெடல ஆண்டி, யூ ஆர் ராங். எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்தா எப்படி இருக்கும்னு ஒரு டீனேஜ் ட்ரீம். யூ கேர்ள், நீ ரொம்ப இன்னசென்ட் நான் நினைச்சேன். நான் இன்னசென்ட் சொன்னா ஐ அம் எ ஹிப்போக்ரேட். நவ டேஸ் வி கம் அவுட் ஃப்ராங்க்லி வித் வாட் வி நோ. சரி, அந்த பொக்கே எங்க? அப்படி கேளுங்க. உங்க துடிப்பு எனக்கு தெரியாதா? துடிப்பா? ஜஸ்ட் அ மினிட். ஆண்டி டியர், உங்க பிரின்ஸ் சார்மிங் கிட்ட இருந்து உங்களுக்கு தான் வந்திருக்கு. டாடி, வாட் இஸ் திஸ்? இது என்ன கோலம்? என்னம்மா, ஆஸ் யூஷுவல் கார் ரோட்ல நின்னு போச்சு. ரிப்பேர் பண்ண ரிசல்ட் இந்த அவதாரம். கார் ரிப்பேர் ஆயிடுச்சா? எங்க ஆச்சு? அது விட்ட ஷெட்ல தள்ளிட்டு நாங்க டாக்ஸில வந்தோம். ஏண்டாடி, கார் ரிப்பேர் ஆகுமா? அது மறுபடி ஓடுமா? சும்மா ஒரு ஆர்வத்துல கேக்குறேன். அஞ்சு நாள் அந்த காரை ரிப்பேர் பண்ணி வீட்டு வாசல்ல கொண்டு வந்து நிறுத்தணும்னு வித்தர்ட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன். 23rd முக்கியமான கல்யாணம் இல்லையா? அதுக்கு நானும் உங்க அம்மாவும் ஜம்னு கார்ல போனா தானே கௌரவமா இருக்கும். அண்ணா, 23rd ஞாபகத்துக்கு வருது. 22rd நம்ம வீட்டுல ஒரு விசேஷம். அது என்ன சொல்ல முடியுமா? என்ன விசேஷம்? நான் சொல்றேன், வேணுவே அன்னைக்கு நீ வீட்டுக்கு கூட்டிட்டு வர போற. இல்ல, ஆனா அந்த விசேஷத்துக்கு அவரும் வருவார். என்ன விசேஷம்? உங்க வெட்டிங் ஆனிவர்சரி. இந்த வருஷம் ரொம்ப பிரமாதமா நடத்தணுங்கிறதா என் ஆசை. அம்மா, டாடி, கங்கிராஜ். செல்வன் வைத்தியநாதனும் செல்வி விசாலாட்சியும் மாலை மாற்றிக்கொண்டு நீடூழி வாழ வேண்டும் என்று நாங்கள் கடவுளை பிரார்த்திக்கிறோம்.
நாளைக்கு நடக்க போற மன்னனுடைய வெட்டிங் அனுப்பிச்சிருக்கு. நானும் வரணும்னு எனக்கு ஆசைதா. அதோட உன் ஃபேமிலி மெம்பர்ஸ் அத்தனை பேரையும் பரிச்சயம் பண்ணிக்கிறதுக்கு எனக்கும் நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும். நோ டவுட். ஆனா கண்டிப்பா அன்னைக்கு நான் மெட்ராஸ்ல இருந்தாங்களே, அதோட 10 லட்சம் ரூபாய் டிரான்சாக்ஷன் இல்லாம அந்த வியாபாரமே நடக்காது. சாரி வாணி, இன்னைக்கு ராத்திரி பிளைட்ல போறேன், நாளைக்கு ராத்திரி பிளைட்ல திரும்புறேன். அதோட அந்த ப்ரோக்ராமே என்ன அங்க பாரு. புத்த பகவான போதி மரமா ஞாபகத்துக்கு வரும். என்ன ரொம்ப தூண்டி விடுறாவா, போயிடுவோம். ஹலோ, யார் வாடியா? ஏமா ஞாபகம் இல்ல, உடனே வரணுமா? வர்ற மாதிரி இல்லையே, யூனிஃபார்ம் ரொம்ப அழுக்கா இருக்கு. உடனே வரணும்னா இதெல்லாத்தையும் கழட்டி போட்டுட்டு இருட்டுல வேணும்னா வரலாம். லாண்டரி துணி போட்டிருக்கேன், இப்ப வந்துடும், 10 நிமிஷத்துல வந்துடுறேன். ஒரு வேண்டுகோள், நான் கொடுக்கற இந்த மாலைகளை நீங்க ரெண்டு பேரும் மாத்திக்க சந்தோஷமா. வழி வழி ஐயா, இயேசுவின் அருளால பாவங்கள் தொலைந்து புண்ணியங்கள் பெருகி நீங்க ரெண்டு பேரும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு இப்படி உங்க கல்யாண வாழ்நாள கொண்டாடிட்டே இருக்கணும் சார். ரொம்ப நன்றி. நல்லா இருக்கும் அண்ணா. இது உங்களுக்கு அண்ணி, இது உங்களுக்கு. இதெல்லாம் எனக்கு எதுக்குமா, ரொம்ப விலை இருக்குமே. உங்க ஆசீர்வாதத்தால நான் நிறைய சம்பாதிக்கிறேனே. ஆண்டி, ஐ அம் வெயிட்டிங். ஓ, காட் பிளஸ் யூ மை டியர். டாடி, இது என்னோட பிரசன்டேஷன். தேங்க் யூ. அம்மா, உன் கண்ணாடியை கழட்டு. எதுக்குடி கழட்ட? 10 வருஷமா அதே கண்ணாடியை போட்டுட்டு இருக்கேன், அதுல பவர் போயிருக்கும். அதே பவர்ல புது கண்ணாடி வாங்கிருக்கேன், போட்டுக்கோ. உனக்கு ஏறி படம் ஜாக்கெட் மணில இருந்து வாங்கினேன். ஜாக்கெட் மணியா? ஆமா, நீங்க பணத்தை பாக்கெட்ல வச்சுப்பீங்க, நாங்க ஜாக்கெட்ல வச்சுப்போம். நிறுத்துங்க. இந்த சந்தோஷமான நேரத்துல மிஸ்டர் வைத்தியநாதன் சாருக்கு கொஞ்சம் தான், ரொம்ப கொஞ்சமான துயரமான ஒரு செய்தி சொல்ல போறேன் சார். உங்க கார் ரிப்பேர் ஆகாது சார். நான் ஒத்துக்க மாட்டேன். நாளை காலையில 6 மணிக்கு கல்யாணம், இன்னைக்கு ராத்திரி கார் வந்து சேரணும். முடியாது சார். முடியாதுன்னு இப்ப சொன்னா எப்படி? அப்பவே சொல்லிருக்கணும். என்னன்னு முடியாதுன்னு? அப்பயே 5 நாள் கார கிராஜ் வச்சுட்டு இருக்க, நாளை கல்யாணம், இப்படி கடைசி நேரத்துல கார் வரணும் எப்படி? அது காரே இல்ல சார். என்னப்பா விக்டர், இப்ப சொல்லி என்ன பிரயோஜனம்? பேச்சுல சுத்தம் வேணும். பேச்சுல சுத்தம் வேணும். அது எப்பவுமே சுத்தம் தாங்க, அதுக்காக தினமும் சோப் போட்டா கழுவ முடியும். எதுக்கு? நாலு ஆளுங்களை வச்சு வேலை பார்த்தா முடியாமல போயிடும் சார். கீழே கிடக்கிறதெல்லாம் பொறுக்கி ஒண்ணு சேர்த்து ஒரு கார் பண்ணி தாங்கிறார் சார் அவரு. நீங்க நம்ப மாட்டீங்க சார், அதை பிரிச்சு ஒண்ணு சேர்த்தா ஒரு ஷேப்பே வரமாட்டேங்குதுங்க. ஃப்ரண்ட் அது பேக் அதுன்னே தெரியல. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. இன்னைக்கு ராத்திரி பூரா நான் உங்க கூடவே இருக்கேன், ஆளுங்களை வச்சு வேலை பார்த்து எப்படியாவது காரை ரெடி பண்ணுவோம் ப்ளீஸ். நீங்க ரொம்ப மாட்டீங்க, ஏதோ ஒரு எண்ணெட்டுக்கு 4 டயரை மாட்டி விட்டுட்டு காருன்றாரு சார். சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு நிக்கிதுங்க. நீங்க வேணா வந்து பாருங்க. முதலாளி,
வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சான்னு கேக்குறாங்க. கொஞ்ச நாள் ஆனா ஒன்னே வித்துருவான் பய, ஒரே குத்து. முதலாளி ஓனர் நேர்ல வருவான்னு கேக்குறாரு. நேர்லயா? வேண்டாம், எதுக்கும் பொடிரடே நடந்து கல்யாணத்துக்கே போயிட்டு சொல்லு, இப்பவே நடக்க ஆரம்பிக்க சொல்லு, அப்பதான் சரியா இருக்கும். போயேண்டா போயேண்டா. என்னங்க கழுத்து மாட்டிக்கிச்சு, எடுத்து விடுங்க. அங்கதான் வலிக்குதுங்க, சீருங்க வலி எடுத்து விடுங்க. என்ன பண்ணி? ஐயோ என்னங்க, மணி நாலாச்சு, இந்த வேலையில எங்க புறப்பட்டீங்க? மிஸ்டர் கிராஜுக்கு போன் பண்ணி கார் என்ன நிலைமையில இருக்குன்னு பாக்குறேன். இந்த நேரத்துல நீங்க ஒன்னும் போக வேண்டாம், பேசாம இருங்க, போன் பண்ணி நானே கேக்குறேன். முதலாளி போன்ல அம்மா கூப்பிடுறாங்க. ஏங்க, குதிரை வண்டி இதை விட வேகமா ஓடாதுங்களா? கடவுள் தாங்க காப்பாத்தணும். ஆமாமா கடவுள் தான் காப்பாத்தணும். ஆமாமா கடவுள் தான் காப்பாத்தணும். ஆமாமா கடவுள் தான் காப்பாத்தணும். ஆமாமா கடவுள் தான் காப்பாத்தணும். போன மூடுறா. அட்டை இதையுமா போன சொல்றியா? இங்கதான் காப்பாத்தணும். அம்மா கார் ரெடி ஆயிடுச்சு, ட்ரையல் பாத்துட்டு இருக்காங்க. டயர் இல்ல, ட்ரையல் பாத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லுங்க, அதாவது ஓட்டி பாக்குறாங்கன்னு சொல்லுங்க. அதையா சொல்றேன், செட்டி படுக்க எல்லாம் எடுத்துட்டு வாசல்ல ரெடியா இருங்க, 6 மணிக்குள்ள கார் அங்க வந்து நிற்கும். அப்பா கார் வந்தாச்சு. அடே கார் வந்தாச்சு, விசாரம் சீக்கிரமா போலாம். பாத்தீங்களா, சொன்ன டயத்துக்கு கரெக்டா வண்டி கொண்டு நிப்பாட்டிட்டு பாருங்க. என் பல்லு உடைஞ்சாலும் உடையுமே தவிர சொன்ன சொல்லு மாத்திரம் உடையாதுங்க. தமிழ் சினிமா பாத்துட்டு தத்துவம் பேசுறாரு மெக்கானிக். வாசு இல்லனா இந்த கார் கண்டிப்பா ரிப்பேர் இருக்காது, அவருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். நீங்க என்ன ரொம்ப பாராட்டுறீங்க, அதாவது புகழ்றீங்க. ஐ மீன் வேண்டாம், நீங்க ரொம்ப கன்ஃபியூஸ் ஆறீங்க. முதல்ல போறவங்களை ஏத்துவோம். யாருங்க முதல்ல? உனக்கு ரொம்ப சிரமம் கொடுத்தேன். இந்த காரோட முதல்ல புறப்படுங்க. பத்திரமா போங்கப்பா. போங்கன்னு சொல்லக்கூடாது வசந்தி, போயிட்டு வாங்கன்னு சொல்லணும். வாடி வீட்டை ஜாக்கிரதையா பாத்துக்கம்மா. ராத்திரி 8 மணிக்குள்ள வந்துடுறோமா? வரம்மா. பாய் பாய். ஏ வசந்தி, இது உன்னுடையது? ஆமா ஆண்டி. இங்கே கிடக்குது, சின்னதா இருக்கு, சைஸ மாத்தி நீங்களே ஒரு அரை டசன் வாங்கி. ஏன் நீ போய் வாங்க கூடாதா? ஐயோ உக்கர் விக்டர், இன்னைக்கு நான் ஒரு மகத்தான காரியம் செய்ய போறேன். என் காதலோட முடிவை இன்னைக்கு நான் தெரிஞ்சுக்க போறேன். அதாவது நீங்க நேரா கீழே வாணிகிட்ட போய் நீ என்ன காதலிக்கிறியான்னு கேட்டு அவன் ஆமான்னு சொன்னா உடனே கூட்டிட்டு ரிஜிஸ்ட்ரார் ஆபீஸுக்கு போக போறீங்க. இல்ல, ஒரு அழகான பூச்செண்டை கட்டிட்டு போய் நானே வாணிகிட்ட கொடுக்க போறேன். Thank you.
Oh,
அண்ணா. மணி அண்ணா. உங்க அண்ணி, உங்க அண்ணி எப்படிமா இருக்காங்க? நல்லா இருக்காங்க. மயக்கத்தான் தெரியல. அவளை ஒரு தரம் பார்க்கணுமா? ஆனா அவளுக்கு மயக்கம் தெரியறதுக்குள்ள வாணி அவளோட 18 வருஷம் குடும்பம் நடத்திட்டேம்மா. ஆனா இன்னைக்கு திடீர்னு அவளை திக்க தெரியாம விட்டுட்டு போறேன். வசந்தி ரொம்ப மிஸ்சிவஸ் கேர்ள். அவளை வளர்க்கிற பொறுப்பையும் நீதாம்மா ஏத்துக்கணும். உனக்கு சீதன எவ்வளவு பெரிய சுமைய உனக்கு பொறுப்பாத்தியா? அவருக்கு தெரிஞ்ச எல்லா நண்பர்களையும் கேட்டு பார்த்துட்டேன். அவரை பத்தி எந்த தகவலும் யாருக்கும் தெரியல. வாணி, நான் கேள்விப்பட்ட செய்தி உங்ககிட்ட சொன்னா உங்க மனசு ரொம்ப வேதனைப்படும். பட் அதை நான் சொல்லித்தான் தீரணும். மிஸ்டர் வேணுவுக்கு ஏகப்பட்ட கடனா, அந்த தொல்லை தாங்க முடியாம தான் ஊரை விட்டு போயிட்டார்னு சொல்லிக்கிறாங்க. வாணி, நான் அதை நம்பல. இந்த செய்தி எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியாது. You need security of life. More than sex. You need security of life. More than sex. But I've lost both. ரெண்டையுமே எழுந்துட்டேன். ரெண்டையுமே எழுந்துட்டேன். தூக்க மாத்திரை எழுதி தரமா, அதிகபட்சமா 2 மாத்திரைக்கு மேல சாப்பிடக்கூடாது. Thank you, doctor. மாத்திரைகளை சாப்பிடறதுனால மட்டுமே துக்கத்தையும் ஏமாற்றத்தையும் மறக்க முடியும் நீங்க நினைச்சீங்கன்னா அது முட்டாள் தரும். அது கோழத்தனம் எனக்கு நல்லா புரியுது. ஆனா எனக்கு வேதனையும் அதிர்ச்சியும் என்னால தாங்கிக்க முடியல. சந்தோஷம், தூக்கம், நிம்மதி எல்லாத்தையும் இப்படி அளவுக்கு மீறி மாத்திரைகளை சாப்பிட்டுட்டு அலங்கோலமா 4 பேர் நடமாடுற இடத்துல விழுந்து கிடக்கா?
நீங்க இழக்க கூடாது, இழக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அத மறந்து வாசங்கல், நான் எங்கேயாவது ஒரு அநாத விடுதியில சேரலாம் நினைக்கிறேன். வசந்தி, ஏசு ஆண்டி, எனக்கு அப்பா இல்ல, அம்மா இல்ல, நான் ஒரு அநாதேன்னு கதறி எழுதப்போ நானே உனக்கு அப்பாவா இருக்கேன், நானே உனக்கு அப்பாவா இருக்கேன் ப்ராமிஸ் பண்ணீங்க. ஆனா இன்னைக்கு நீங்க யாரையோ நினைச்சு வேதனைப்படுறீங்க, யாரையோ மறக்க முடியாம துடிக்கிறீங்க. உங்க நினைப்புல, உங்க நெஞ்சத்துல அந்த யாரோதான் இருக்காங்களே தவிர நான் இல்ல. Totally, I am ignored. உங்களால நான் அடியோட ஒதுக்கப்பட்ட அப்புறம் நான் ஏன் இங்க இருக்கணும்? என்னை விட்டு போயிடாதம்மா, நான் செஞ்ச தவறுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன மன்னிச்சிருமா? என்ன மன்னிச்சிரு? வாணி, உனக்கு எப்படிப்பட்ட உதவி தேவையா இருந்தாலும் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் செய்ய தயாரா இருக்கேன். தேங்க்யூ சார். இந்த ஆபீஸ்ல ஏதாவது வேகன்சி இருந்தா நான் மறுபடியும்? உன்னுடைய போஸ்ட் இன்னும் காலியா தான் இருக்கு. இதோ பார், உன்னுடைய ராஜினாமாவை இன்னும் நான் ஏத்துக்கல. தேங்க்யூ சார். பாப்பா, அய்யோ, அப்படி சொன்னா அப்புறம் நீ ஏதாவது ஜோக் அடிச்சிருவேன். ஆமா, எப்பமா வந்த? நீங்க ஹேண்டில் போட்டுட்டு இருந்தப்ப வந்தேன். அத பாக்கவா வந்த? இல்ல மாமா, சைக்கிள்ல காத்து இறங்கி போச்சு. அடிச்சா போச்சேட்ட பையா, சைக்கிள் காத்தடிப்பா, பாத்தடிப்பா. அட, ரொம்ப புதுசா இருக்க சைக்கிள், எப்பமா வாங்கின? போன மாசம் ஆண்டி வாங்கி கொடுத்தாங்க. ஆண்டி வாங்கி கொடுத்தாங்களா? ஆண்டி வேலைக்கு சேர்ந்துட்டாங்களாமே, எப்படி இருக்காங்க? ரொம்ப நல்லா இருக்காங்க. பள்ளிக்கூடத்துல இருந்தா வர? இல்ல, காலேஜ்ல இருந்து வரேன். அதான் ஒரு இச்சு இறங்கி இருக்கு. ஏமாமா, ஒரு பொண்ணோட பேசுறப்ப அவன் முகத்தை பார்த்தே பேச மாட்டீங்களா? அதுக்கலாமா வந்து இந்தா சைக்கிள் வந்துருச்சே, இந்தா ஏறிப்போ. நான் மாட்டேன். நீங்க ஹேண்டில் போட்டு கார ஸ்டார்ட் பண்றத பாத்துட்டு தான் போறேன். அது அது ரொம்ப சுலபம், ரொம்ப ஈஸி. அதே வந்தா பாப்போமே. நீ ஸ்டார்ட் ஆகு, அது தானா ஸ்டார்ட் ஆயிடும். மாட்டேன். பாக்கணுங்கற? பாக்கணுங்கற. ரொம்ப அவசியமோ? அவசியம். அப்படித்தான்றியா? அப்படிதாங்கற. அப்ப பாத்துட்டே போயிர. அது எடுத்த உடனே ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஏன் என் ஷெட்டுக்கு வருது? இந்த ஐடம் நீங்க ஒதுங்குங்க, நான் போடுறேன். ஹேண்ட்லா உன்னால முடியுமா? இத புடிங்க. சைக்கிளியா? எவ்வளவு பெட்டு? பெட்டா? கை வசம் இதோ 10 ரூபா இருக்கு. அது அப்படியே புடிச்சிட்டு நில்லுங்க. சரி, ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நான் வரேன். பொம்பளை புள்ள தொட்ட உள்ள ஸ்டார்ட் ஆவறிய நீமா? இப்படி ஏண்டா அலையற கருமம்? வசந்தி, இந்த ஜோக்ஸ் எல்லாம் நீ எப்ப படிப்ப? காலேஜ்ல ஜோக் புக்ஸ் படிப்பேன், வீட்ல கிளாஸ் புக்ஸ் படிப்பேன். ஆமா, எது கேக்குறீங்க? எது கேட்டனா? யூ நீட் செக்யூரிட்டி ஆஃப் லைஃப். எதுக்கு கேட்டே? மோர் தென் செக்ஸ். யூ நீட் செக்யூரிட்டி ஆஃப் லைஃப், மோர் தென் செக்ஸ். வாசு அங்கிள், ஒரு ஜோக். டெல் மீ, டெல் மீ. அ விடோ, லில்லி ஹர் நேம். ஃபர்ஸ்ட் டே போஸ்ட்மேன் கேம், செகண்ட் டே வாஷர்மேன் கேம், தேர்ட் டே அ மில்க்மேன் கேம், 10th மந்த் அ பேபி கேம். Can you tell me who plays the dirty game? You better ask that naughty dame. But she names all without shame. Vani, 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 Vani. அடிப்பட்டிருந்தா செலவுக்கு நான் பணம் தரேன்.
பெண்ணை டேமேஜ் பண்ணிட்டு பணம் கொடுக்குற இடம் இது இல்ல மேம், அது வேற ஏரியா. ஆமா, எத்தனை வருஷமா கார் ஓட்டுற? என்கிட்ட லைசென்ஸ் இருக்கு. அது கார் ஓட்டுறதுக்கு என் மேல மோதறதுக்கு நீ தான் ராங் சைடுல வந்த. டோன்ட் ப்ளஃப். நீ கூப்பிட்டால நான் ராங் சைடுல வர மாட்டேன். நீ தான் ராங் சைடுல வந்த. நீ தான் நான் பாத்துட்டு வரேன். நீ தான் ராங் சைடுல வந்த. நீ தான் நீ தான் நீ தான் நீ தான் ராங் வந்த. என்னப்பா ஆக்சிடென்டா? மேஜர் ஒண்ணு இல்லப்பா, மைனர் தான். நீ மைனர்ங்கிறது உன்ன பார்த்த உடனே தெரியுது, அதனால தான் ஆக்சிடென்ட். ஏப்பா, அதுக்காக ஒரு சின்ன பொண்ணு மேல அங்கிள் அங்கிள் டீனேஜ் கார் மேல வந்து மோதறதா? அந்த லக்கு எனக்கு இல்லப்பா, என் காருக்கு. ஷட் அப். பாருங்க அங்கிள் சைக்கிள். என்னது சைக்கிள் மாதிரியே தெரியல, எவனோ படுத்து ஆக்கிரம் பண்ற மாதிரி இருக்கு. ரெண்டு இடத்துல பிண்டா இருக்க. என்னப்பா மைனர், இதுக்கு என்ன பதில் சொல்ற? ஆஃப்டர் ஆல் சைக்கிள் தானே. ஆஃப்டர் ஆல் சைக்கிள். ஆஃப்டர் ஆல் சைக்கிளா? புது சைக்கிள் வாங்கி 571 10 Cross Street, Jay Nagar, that is my address. எங்க வீட்டுக்கு முன்னாடி நிற்கல, உங்களை சும்மா விட மாட்டேன். மெக்கானிக் அங்கிள், இவ அட்ரஸ் வாங்கி வச்சுக்கோங்க, நான் வரேன். குட் ஃபிகர் வித் ஃபுல் ஆஃப் ஃபிகர். அத சொல்லு, ஒண்ணு கொஞ்சம் அழகா இருந்தா போதும், அவ அடிச்சாலும் உதைச்சாலும் அதையே பாக்கியம்னு நினைக்கிற வயசு. ஏப்பா, வண்டி இப்படி பண்ண பண்ணி போயிட்டால, என் ஷெட் இங்கதான் இருக்குது, வண்டி உள்ள தள்ள நல்லா பண்ணி தந்துடுறேன். ரெண்டு விழுந்த காரை நான் மறுபடியும் யூஸ் பண்றது இல்லீங்க, வேற புது கார் தான். பெரிய இடமா? வண்டியில ஏறுங்க, இடத்த பாப்பீங்க. ஏன் பாக்கணும்? எங்க அப்பா கிட்ட சாட்சி சொல்லணும், இந்த ஆக்சிடென்ட்ல வந்தது ஏன் தப்பு இல்லை. நான் தான் ஆக்சிடென்ட் பாக்கவே இல்லையே. பார்த்த மாதிரி சொல்லணும், அதுக்கு ஃபீஸ் உண்டு. ஃபீஸா? எவ்வளவு? 100. என்னங்க பெரிய இடம்ன்றீங்க, ஒரு 200 தள்ளுறது. ஓகே, 150. இல்லனா வேற ஆளு கிடைக்காமல போயிடுவான். பையா, சைக்கிள் எடுத்து உள்ள போடுறா. தம்பி கிட்ட நான் வியாபாரத்தை முடிச்சுட்டு வந்துடுறேன். தம்பி, 150 ரூபா சாட்சி சொல்றேன். வண்டியில ஏறுங்க. நீங்க வண்டி ஓட்டா நான் ஏற மாட்டேன், நானே வண்டி. மார்னிங் சார். குட் மார்னிங் விமல். யார் இவரு? ஹென்ரி ஃபோர்ட். நாளைக்கு அது அவர் காரெல்லாம் உற்பத்தி பண்ணவருங்க. அந்த காருக்கெல்லாம் அடிபட்டு வந்துச்சுன்னா ரிப்பேர் பாக்குற மெக்கானிக்குங்க இந்த கார் கூட ஏ ஷெட்டுக்கு தான் வந்தாவணும். ஏன் சொட்டை விழுந்திருக்கேன் அங்க கார்ல? விமல், என்னப்பா அது? என் மேல ஒண்ணு தப்பு இல்லப்பா, நான் தான் 4 வருஷமா வண்டி ஓட்டிட்டு இருக்கேன். நீ என்னத்துக்குமா பேசுற? இந்த எதுக்காக கூட்டிட்டு வந்த? எல்லாத்துக்கும் நான் தான் சாட்சி, நான் சொல்ல மாட்டலாம். சரி சொல்லு. என்னங்க? ஒண்ணு இல்ல, இந்த தம்பி இல்லீங்க. ஏப்பா, உங்க பேர் என்ன? விமல். விமல்? ஐயோ விமலப்பா, விமலப்பா, என்னமோ ரூல்ஸ் பிரகாரம் தான் இந்த விமல் தம்பி காரை ஒழுங்கா ஓட்டிட்டு வந்துச்சுங்க. ரூல்ஸ் பிரகாரம் தான் காரு கூட தான் ரோடு மேலேயே வந்துச்சு. வந்துச்சா? எப்பா கரெக்ட் தானே? கரெக்ட். திட்டிருந்து சைக்கிள் மேல ஒரு பொண்ணு. ஐயோ, என்னாச்சு? பொண்ணு வந்தா என்னங்க ஆகும்? ஆக்சிடென்ட் தான் ஆகும். என்ன வளர்றீங்க? ஒழுங்கா வளரணுங்கிறதுக்காக தான் இந்த காரில் சுமந்துட்டு வந்திருக்காரு. ஒண்ணு இல்லீங்க, உங்க பையன் வண்டியில ரைட்ல வந்தாருங்க, அந்த பொண்ணு லெப்ட்ல வந்துச்சுங்க. நான் தான் லெப்ட்ல வந்தேன். சரியா, அந்த பொண்ணு தான் ரைட்ல வந்துச்சு. இப்ப என்ன குடிமொழி போச்சு? உங்க பையன் வண்டி ஓட்டும் போது ரோட்டை பார்த்தாரோ, அந்த பொண்ணை பார்த்தாரோ, எங்க பார்த்தாரோ, எதை பார்த்தாரோ தெரியாதுங்க. ஒரு ஆக்சிடென்ட்டுங்க அங்க. அப்புறம் நீங்க கண்ணு முடிச்சு பாக்குற? பொண்ணு ஒரு பக்கம், சைக்கிள் ஒரு பக்கம். ஐயோ, எந்த ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணீங்க? சைக்கிளையா? பொண்ணப்பா. அப்பா, டிஞ்சர் போடுற அளவுக்கு கூட அந்த பொண்ணு உடம்புல ஒரு கேள்வி இல்ல. அந்த பொண்ணுக்கு ஒரு ஆபத்து இல்ல, அந்த சைக்கிள் தான் நாசமா போச்சு. அந்த ஹேண்டில் பார் இல்லீங்க, அது பாட்டுக்கு இப்படி இப்படி வளைஞ்சு முடிச்சு போட்டுக்கிட்டு குயோ குயோன்னு ஒரே அழுக. ஏப்பா, அந்த அழுகை நீ கேட்ட இல்ல? சிக்கு விழுந்திருக்க, எடுத்து விட. இப்போ உங்களுக்கு இன்னும் என்ன வேணுங்க? எனக்கு ஒண்ணு வேண்டாம்ப்பா. விமல், இந்த கார்ல டென்ட் எப்படி வந்தது சொல்லப்பா. இரம்ப்பா, விமலப்பா, அந்த பொண்ணு இத்திரும்புதான் இருக்கும் பெடல் சைஸ், ஆனா சைக்கிளையே தூக்கிட்டா போட்டு மொத்த 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 மொத்தம் மொத்தனால கார பயிர விட்டா. சரி, இப்ப என்ன செய்யணும் அப்பா? எனக்கு புது கார், இம்போர்ட்டட் கார் இமீடியட்டா வேணும். இந்த காரு நேரம் என் ஷெட்டுக்கு ரிப்பேர் கரப்பணும், நேரம் பண்ணாம என் பில்ல செட்டில் பண்ணும். அது புது சைக்கிளான் கேக்குறேன். பில்லு வச்சிருக்கேன். பில்ல எப்படி நம்புறது? கிட்ட வந்து டெஸ்ட் பண்ணி பாக்குறது. வரேன் வரேன். ரைடிங் ஸ்மூத்தா இருக்கும்ல? நான் ரைட் பண்ணிட்டு தான் வந்தேன். ஷீ கோஆபரேட்டட் வெரி வெல். ஷியா? லேடி சைக்கிளா சார். சரி, நீ போலாம். ஒரு தேங்க்ஸ் கூட கிடையாதா? நோ தேங்க்ஸ், நோ சான்ஸ். பாய். என் பேரு விமல். குட் பாய். வாணி, உங்க எதிர்காலத்தை பத்தி நீங்க என்ன முடிவெடுத்திருக்கீங்க? என்னுடைய பகல் நேரங்க கூட ராத்திரியை விட ரொம்ப இருட்டா இருக்கு. மை டேஸ் ஆர் டார்க்கர் தென் நைட். எனக்கு பாதியே தெரியல.
நீங்க கல்யாணம் செஞ்சுக்கிட்ட? அத பத்தி நான் சிந்திக்க விரும்பல. உங்க கல்யாணம்? நான் என்ன முடிவு பண்ணல. நீங்க ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சுக்காம. அடடே மறந்தே போயிட்டேன். வசந்தி ரோலர் ஸ்கெட்ச் கேட்டா, நாளைக்கு வாங்கி கொடுக்கணும். அப்பா எனக்கு புது சைக்கிள் வேணும். சைக்கிளா? எஸ் இமிடியட்டா வேணும். ஓகே சாங்ஷன். வசந்தி நான் உன்னை காதலிக்கிறேன். நான் உன்னை வெறுக்கிறேன். வசந்தி மை தும்சே பியார் கர்த்தா. நான் ஹிந்தில உன்னை காதலிக்கிறேன். நான் ஹிந்தில உன்னை வெறுக்கிறேன். அப்பா எனக்கு ரோலர் ஸ்கேட்ஸ் உடனே தேவை. ரோலர் ஸ்கேட்ஸா? அது ஏன் உனக்கு? காலில் மாட்டிக்கிட்டு உருள்றதுக்கு. சாங்ஷன். வசந்தி நேற்று என்ன பத்தியே நீ நினைச்சிட்டு வந்திருக்கணுமே. அட்லீஸ்ட் உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என்னை பத்தி பேசிருக்கணுமே. நேற்று ராத்திரி உன் கனவுல நிச்சயமா நான் வந்திருக்கணுமே. நோ நோ நோ. அப்போ இன்னைக்கு ராத்திரி வரேன். வாட்? கனவுல? மிஸ்டர் வை வேஸ்ட் யுவர் டைம். நீயும் நானும் எந்த விஷயத்திலயும் ஒத்து போக முடியாது. ஒரே ஒரு விஷயத்துல முடியும். ஒரு ஹால்ல ரெண்டு கட்டில் தனித்தனியே போட்டிருக்கு. ராத்திரி நேரம் ஒரு கட்டில ஒரு வாலிபன் தூங்கிக்கிட்டு இருக்கான். இன்னொரு கட்டில ஒரு அழகான பெண் தூங்கிக்கிட்டு இருக்கா. நீ அந்த ஹாலுக்குள்ள போற. நீ எந்த கட்டில படுப்ப? அஃப்கோர்ஸ் நான் அந்த பொண்ணோட தான் படுப்பேன். இந்த விஷயத்துலதான் நம்ம ரெண்டு பேரும் ஒத்து போறோம். நானும் அந்த பெண்ணோட தான் படுப்பேன். மை காட். என்ன சார் ரிப்பேர்? தெரிஞ்ச உடனே செய்ய மாட்டேறான். அடையா பேசாம இரு. அதான் தேடறதுல தேடு தேடு. என்ன ஆச்சு? ஐயோ உட்டா உட்டா உட்டா. அறிவு கட்ட புண்டா. ஹாய் மிஸ்டர். சரியா புடிச்சிருக்க தெரியாது. அட விமல் என்ன பாது புதுசா மோட்டர் சைக்கிள் ஆசைப்பட்ட வாங்கி கொடுத்தாரு. பட்டது பட்ட ஒரு ரயில் ஒரு கப்பல் ஒரு விமானம் இது மேல ஆசைப்படக்கூடாதா? உங்க அப்பந்து என்ன போச்சு? எங்க அப்பந்து போகாம பின்ன உங்க அப்பந்தா போகும்? விக்டர் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்ல. ஆமா ஒரு விஷயம் தெரிஞ்சாகணுமே. வசந்த் வீடு பூட்டி இருக்கேன். உனக்கு தெரியாதா? வெளியே பூட்டிக்கிட்டு அத்தனை பேரும் உள்ள இருக்காங்க. பூட்டி இருக்கா? வெளியூர் போயிருக்காங்கன்னு புரியலையா? எந்த ஊருக்கு போயிருக்காங்க? சமுத்திரத்துக்குள்ள டவுனுக்குள்ள போயிருக்காங்க. சமுத்திரத்துக்குள்ள டவுன் சிவசமுத்திரம் பா பிக்னிக் போயிருக்காங்க. இந்தாங்க. Thank you. வசந்தி எனக்கு பசிக்கல ஆண்டி. நான் ஃபால்ஸ் பக்கமா ஒரு வாக் போயிட்டு வரேன். ஆமா வாக் போறதுக்கு புடவை எதுக்கு பெட்டிக்கோட் எதுக்கு? ஆண்டி ஃபால்ஸ் பாக்குறப்போ குளிக்கணும்னு ஆசை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அக்கம் பக்கத்துல ஆம்பளைங்க யாராவது இருந்தா புடவை கட்டிக்கிட்டு குளிப்பேன். பொம்பளைங்க மட்டும் இருந்தா பெட்டிக்கோட்டோட குளிப்பேன். யாருமே இல்லைன்னா வேற மாதிரி குளிப்பேன். கண்ணி நீராடினால்
கண் கோடி போதாதடி கண்ணி நீராடினா ஆடை வேண்டாமோ மறைக்க உடல் முழுக்க அதை கேட்டால் கொடுப்பேன் நானே ஆடி அம்மா சக்கர கட்டி குருவாசம் வீசும் சந்தன பெட்டி காதல் இன்னும் மட்டளம் கொட்டி நாம் கலந்தால் என்ன சித்திர குட்டி அபிஷேக நேரத்தில் அம்பாளை தரிசிக்க அடியேன் கொடுத்து வச்சேன் சென்மம் அதுக்க எடுத்து வச்சேன் கண்ணே வா கரையேறி வா அம்மா தாயே வா புண்ணியம் மஞ்சள் தேய் கட்டுமா மேனி நோகாமல் மெல்ல கொட்டு மஞ்சள் தேய் கட்டுமா அதுக்கு இப்போது வசதி அடி வசந்தி துணை வருமோ இது போல் பொருந்தி காதல் வந்து கெட்டது குதி அழ கவலை என்ன மத்தத பத்தி கண்ணாரெண்டில் முத்திரை குத்தி எனக்கு கொஞ்ச வேண்டும் கண்ணியொருத்தி அபிஷேக நேரத்தில் அம்பாளை தரிசிக்க அடியான் கொடுத்து வச்சேன் சென்னம் அதுக்க எடுத்து வச்சேன் கண்ணேவா கரையேறிவா கண்ணேவா கரையேறிவா அம்மா தாகேவா புள்ளியம் அபிஷேக நேரத்தில் அம்பாளை தரிசிக்க அடியேன் கொடுத்து வச்சேன் சென்னம் அதுக்க எடுத்து வச்சேன் யூஸ் கவுண்டர் ஆண்டி வசந்தி என்னாச்சு உனக்கு என்ன ஒருத்த கிஸ் பண்ணிட்டா ஆண்டி உன்னை ஒருத்த கிஸ் பண்ணிட்டானா யாரவ நான் தான் ஆண்டி யூ ராஸ்கல் உனக்கு என்ன தைரியம் இருந்தா ஒரு பொண்ணுகிட்ட அயோக்கித்தனமா நடந்துட்டு எங்க முன்னாடியே வந்து நிப்பேன் ஜூ கோழையா இருந்தா ஓடி போயிருப்பேன் பட் நான் ஒரு அட்வென்ச்சரஸ் சான் ஓ அட்வென்ச்சர் என்னங்கறத நான் இப்ப பாக்குறேன் வாசு அவர் பாஸ்டர் அவனோட கை கலக்கிறது உங்க ஸ்டேட்டஸ்க்கு தான் கேவலம் மேடம் நீங்க என்ன திட்டுறதா நினைச்சு என் தாயை பழிக்கிறீங்க உங்க கல்ச்சருக்கு நீங்க உபயோகிக்கிற வார்த்தை தரக்குறவா இருக்கு யூ பீஸ்ட் நீ ஏன் தரக்குறவா தான் நடந்துட்டு இருக்க பட் நீங்க பெருந்தன்மையா விசாரிச்சிருக்கலாம் இல்லையா வாணி இவங்கிட்ட பேசி நம்ம டயத்தை வேஸ்ட் பண்ண வேணாம் ஐ வில் ஹேண்ட் இம் ஓவர் டு தி போலீஸ் என்ன போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணணுங்கிறீங்க நான் ரெடி பட் இந்த கேளுக்கும் உங்க குடும்பத்துக்கும் ஒரு சீப் பப்ளிசிட்டி கிடைக்கும் பரவாயில்லையா உனக்கு சரியான பனிஷ்மெண்ட் கொடுக்கல எனக்கு சரியான பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மிஸ்டிவஸ் கேளை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது ஒண்ணுதான் வழி நோ நோ ஐ வான்ட் மேரி யூ ஐ காண்ட் மேரி யூ ஒரு வசதி உங்க அப்பா யாரு மிஸ்டர் விஸ்வநாதன் மில் ஓனர் அவருடைய ஒரே மகன் தான் நான் வசந்தியோ இப்பவே உங்க வீட்டுக்கு வரோம் டாடி விமல் அவங்க யாருப்ப இவ பேரு வசந்தி இவங்க அவையோட ஆண்டி ஆஹா எதுக்காக இவங்களை கூட்டிட்டு வந்திருக்க என்ன வேணும் இவங்களுக்கு டாடி இவங்களுக்கு ஒண்ணு வேண்டாம் நான் அந்த கேளை கல்யாணம் பண்ணிக்கணும் அதுக்கு உங்க பர்மிஷன் வேணும் விமல் வரலட்சுமி ஓகே சாங்ஷன் அப்படின்னு நான் சொல்லுவேன் நீ நினைக்கிறேன் நோ ஐ ஆம் சாரி மை சன் யூ ஆர் ரைட் சார் திடீர்னு இவ்வளவு கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு ஒரு மகன் சொன்னா எந்த தகப்பனாரும் ஏத்துக்க மாட்டாங்க அது நியாயம் கூட நான் இவ்வளவு கூட்டிட்டு உங்க வீட்டுக்கு வந்தது கல்யாண விஷயம் பேசுறதுக்காக இல்ல உங்க மகன் செஞ்ச ஒரு பெரிய தவற உங்ககிட்ட சொல்லத்தான் வந்தேன் என் மகன் தவறு செஞ்சானா எஸ் இந்த பொண்ணோட சம்மதம் இல்லாம நான் அவளை கிஸ் பண்ணிட்டேன் விமல் என்னடா இது
அவ்வளவு பெரிய பாவத்தை பண்ணிட்டு சர்வ சாதாரணமா சொல்றியே. அத அயோக்கியத்தனம் சொல்ல உனக்கு மனசு வரல, மகங்கிற பாசம் அதனால பாவங்கிற. வரலட்சுமி, அவன் மேல தப்பில்ல, நமக்குத்தான் அவனை சரியா வளர்க்க தெரியல. கொஞ்சம் இப்படி வாங்க பிளீஸ், உட்காருமா விமல், நீ உட்காருப்ப, நீ உட்காரலாமா? தேங்க்ஸ், ஐ அம் கம்ஃபர்டபிள் ஹியர். விமல், ஒரு தகாத செயலை செஞ்சுட்டு அதுக்கு பரிகாரமா பிராயச்சித்தமா அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிற இல்லையா? நோ, அது எஸ்கேபிசம். நான் இவளை மனப்பூர்வமா விரும்புறேன். ஓகே, இதுவரைக்கும் நீ விரும்பினதை எல்லாம் நான் நிறைவேற்றிட்டேன், நோ டவுட். அது பெற்றவனுடைய கடமை. ஆனா விமல், தகப்பனுடைய வருமானத்துல வாழ நினைக்கிறவனுக்கு, பெற்றவங்க நிழல்ல அண்டி இருக்கிறவனுக்கு கல்யாணம் பண்ணிக்கிற யோகியதை கிடையாது. எப்ப நீ சுயமா சம்பாதிச்சு அந்த பொண்ணை வச்சு காப்பாற்றக்கூடிய சக்தி பலம் உனக்கு வருதோ, அப்ப அவளை என்கிட்ட கூட்டிட்டு வா. அதுதான் புருஷ லட்சணம். டாடி, உங்ககிட்ட இருந்து 100 ரூபாய் கொண்டுட்டு போறேன் கடனா. உங்க இன்ஃபுளுயன்ஸ் எதுவும் இல்லாம, உங்க பேரை கூட உபயோகப்படுத்தாம என்னால சுயமா சம்பாதிக்க முடியும்னு நிரூபிச்சு காட்டுற வரைக்கும் நான் இந்த வீட்டுக்குள்ள நுழைய மாட்டேன். விமல், வீட்டு விட்டே போறேங்கிறியா? கோச்சுக்கிட்டு போகலம்மா, சுயமா சம்பாதிக்க போறேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்னங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலீங்க. டாடி, அப்போ நாங்க வரோங்க. எஸ், ஓகே. என்னங்க, அவன் போறான் பாத்துக்கிட்டே நிக்கிறீங்களே, நமக்கு இருக்கிறது ஒரே மகங்க. விமல், அரண்மனை மாதிரி வீடு, உல்லாசமான வாழ்க்கை, லட்ச லட்சமா சொத்து, அத்தனைக்கும் ஒரே வாரிசுனி, இவ்வளவையும் ஒரே நிமிஷத்துல உதறி தள்ளிட்டு. ஆண்டி, ரெண்டு காரணங்களுக்காகத்தான் நான் இந்த முடிவு எடுத்தேன். நம்பர் ஒன், அப்பா கொடுத்த சந்தர்ப்பத்தை சவாலா ஏத்துக்கிட்டு என்னாலையும் உழைச்சி வாழ்க்கையில முன்னேற முடியுங்கிறத நிரூபிச்சு காட்டணும். நம்பர் டூ, சொத்து சுகத்தை விட வசந்திய நான் மனப்பூர்வமா நேசிக்கிறேங்கிறத அவ மட்டும் இல்ல, நீங்களும் புரிஞ்சுக்கிட்டு என்ன பாராட்டணும். இதுல நிச்சயமா நான் வெற்றி அடைவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. பை. குட் மார்னிங் சார். ஏமா, முதல்ல கார்ல வந்து, அப்புறம் மோட்டார் சைக்கிள்ல வந்து, அப்புறம் சைக்கிள்ல வந்து, இப்ப ரோடு மேல வர்ற. விக்டர், நான் சம்பாதிக்கணும், அதுக்கு ஒரு வேலை வேணும். அது சரி, வேலை பார்க்காம எப்படி சம்பாதிக்க முடியும்? ஓகே. ஏப்பா, இந்த மில்லு, பங்களா, காரு இதெல்லாம் வச்சிருந்திய, அதெல்லாம் பத்திரமா இருக்குல்ல? அதெல்லாம் அங்கதான் இருக்கு, ஆனா நான் அங்க இல்ல. ஓகே. ஆமா, வீட்டுல ஒண்ணு கோச்சிட்டு வந்துடலையே. ஒரு கொள்கையோட வந்திருக்கேன், பண்ணிருக்கேன். எந்த வேலையா இருந்தாலும் சரி, சின்சியரா ஒர்க் பண்ணுவேன். சாரி மிஸ்டர், நோ வேகன்சி. பெண்ணுக்காக அரச பதவியை இழக்காதீங்கன்னு பிரிட்டிஷ் ஜனங்கள் எல்லாம் சொல்லி பார்த்தாங்க. எனக்கு காதல் தான் முக்கியம்ன்றாரு. யாரு? எட்வர்ட் VIII. சக்கரவர்த்திங்கிற ஸ்டேட்டஸ் எவ்வளவு பெரிய விஷயம். டோன்ட் கேர்ன்றாரு. எதுக்காக? லவ். விமல் கூட அதான் சார் என் பாய் ஃப்ரெண்ட். எட்வர்ட் VIII மாதிரியே காதலுக்காக எதையும் தியாகம் செய்வேங்கிறார். விமல், ஹீ இஸ் கிரேட். மிஸ்டர், நீங்க படிச்சிருக்கிற படிப்புக்கு இங்க வேலை கிடையாது. யூ ட்ரை சம்வேர் எல்ஸ். வரலட்சுமி, வரலட்சுமி. என்னங்க, என் விமல் எங்க இருக்கான்? அவனை பாக்கலையா? அவனை கூட்டிட்டு வரலையா? பாக்கல, ஆனா என் மகன் சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டான். என்ன சொல்றீங்க? வீட்டை விட்டு போறப்போ எங்கிட்ட இருந்து 100 ரூபாய் கடனா கொண்டு போனானே, அதை எனக்கு திருப்பி அனுப்பி இருக்கான். தகப்பன் பிள்ளைக்கு நடுவில் கடன் என்ன, வட்டி என்னங்க? அவனை ராஜா மாதிரி வளர்த்தோம், அவன் இன்னைக்கு எங்க அல்லல் பட்டுகிட்டு இருக்கானோ. வரலட்சுமி, நீ அவன் மேல வச்சிருக்கிற பாசத்தை காட்டிலும் என் பாசம் குறைஞ்சு போயிடுங்க. இதுவரைக்கும் என்னுடைய சம்பாத்தியத்துல ராஜா மாதிரி வாழ்ந்தான், இனிமே தன்னுடைய சம்பாத்தியத்துல சக்கரவர்த்தியா வாழ போறான். ஐ ஆம் ஷூர்.
I love you, Vimal. I love you so much. Mr. Vasu. Sir. கோவாவில் நான் ஒரு புது ஹோட்டல் வாங்கியிருக்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எஸ் சார். அதை நல்லபடியாக நிர்வாகம் பண்ணுறதுக்கு அனுபவமும் நம்பிக்கையும் உள்ள ஆட்கள் தேவை. அந்த ஹோட்டலை மேனேஜ் பண்ணுற பொறுப்பு உங்கள்கிட்ட ஒப்படைக்கலாம்னு நினைக்கிறேன். பை த வே, இன்னும் ஒரு வாரத்தில் நீங்கள் கோவா போக வேண்டி இருக்கும். ஓகே ஓகே சார். பை. பாருங்க, இங்கே இருக்கிறவங்களாம் தூங்கிட்டு வேலை பார்க்கறான். நீங்கள் அங்கிள், நீங்கள் ரெண்டு பேரும் சீக்கிரம் வீட்டுக்கு வரணும். ஆண்டி மயக்கமா விழுந்துட்டாங்க. டாக்டர் கூட்டிட்டு வர சொல்லி வாசு அங்கிளுக்கு போன் பண்ண, அவர் இன்னும் வரல. எனக்கு என்னமோ பயமா இருக்கு. அப்படியா? மிஸ்டர் வாசு, இவங்களுக்கு குறைஞ்சது 2 மாசம் ஓய்வு தேவை. அதுவும் இந்த ஊரை விட்டே வேற எங்கேயாவது போய் தங்கிட்டு வந்தா ரொம்ப நல்லது. தற்சமயம் இந்த மருந்தை வாங்கி கொடுங்க. மணி, டாக்டர் சொன்ன மாதிரி கொஞ்ச நாளைக்கு வெளியூர் போய் தங்கிட்டு வந்தீங்கன்னா நல்லதுன்னு எனக்கு தோணுது. ஆமா வாணி, நீங்களும் எங்களோட போவாக்காங்க. வரமாட்டீங்களா? ஹலோ எட்வர்டேட், என்ன யோசனை? வசந்தி, ஒரு ஐடியா. என்ன? நீ கோவா போகாது. ஐயோ, நான் தனியா அங்கே தங்குறது? என்னோட நீ எங்க குடும்ப பண்ணுவீங்களா? நோ நோ, ஐ ஆம் எ குட் பாய். பட் நான் பேட் கேர்ள் ஆச்சு. When a girl is good, she is sweet. When she is bad, she is too sweet. You mischievous. வேணு, தூண்டில் தயார் பண்ண வேண்டியதானே? நகர்றா அழகான மீன். பாவம் சின்ன பொண்ணு. ஐ படப்போர். ஹலோன்னு உடனே ஐயம் ரெடிங்கிறதும், பணத்தை பார்த்த உடனே பட்டனை கேட்டுறதும், அந்த மாதிரி பெண்கள் நான் விரும்புறதே இல்லை. அது என்ன என்னன்னு என்கிட்ட இருந்தே தெரிஞ்சுக்க துடிக்கணும், அதுக்காக ஏங்கணும். அது அவளுக்கு முதல் இரவா இருந்தா தாண்டா எனக்கு த்ரில்லு. வாட் இஸ் தி சைஸ் ப்ளீஸ்? நம்பர் 9. விமல், நம்பர் 9 சைஸ் ஷூஸ், பிளாக். பொறுப்பை உணர்ந்து சுயமா சம்பாதிக்கிறதுக்கு எந்த தொழில் செஞ்சாலும் அதுதான் உயர்ந்த தொழில். வரலட்சுமி, இன்னைக்கு என் மகனை பத்தி நான் உண்மையிலேயே பெருமைப்படுறேன். உழைப்பின் உயர்வை நம்ம மகன் உணர்ந்துட்டான். உனக்கு ஒரு சந்தோஷமான சமாச்சாரம் சொல்லு. என்னது? சும்மா சொல்லிட்டு வாங்கலாம் சந்தோஷமான சமாச்சாரத்தை. ஒரு 10 ரூபாய் தள்ளுறது. 10 ரூபாவா? முடியலன்னா என்னப்பா? 2-5 கொடுக்கறது. கணக்குல வச்சுக்க சொல்லு. உனக்கு வசந்தி கிட்ட இருந்து ஒரு காகிதம் வந்திருக்கு. வசந்தி கிட்ட இருந்தா? சீக்கிரம் கூட. சும்மா காமிச்சிருவாங்களா? அதுக்கு ஒரு 10 ரூபாய் தள்ளுறது. சரி கொடுக்குற. அதே கணக்குல வச்சு. ஆமா, இந்த தர்றேன். எங்க வச்ச? எங்க வச்ச? பிமல், கோவாவோட இயற்கை காட்சி எல்லாம் ஸ்பிளெண்டிட். பிமல், நான் சீஷோர் ஓரமா நினைக்கிட்டு அலையே பாத்துட்டு இருக்கேன். திடீர்னு நீ நிக்கிற வெறும் ஜட்டியோட. 8 வயசு பையன் ஜட்டி எடுத்து மாட்டிக்கிட்டியோன்னு எனக்கு சந்தேகம். நீ என்ன பார்த்து ஓடிவேன், நானும் ஓடுறேன். இல்ல இல்ல, ஓடுற மாதிரி பாசாங்க பண்றேன். ஏன்னா நீ என்ன பிடிக்கணுமே. நீ என்ன பிடிச்ச கிரீச்சர கத்துறேன். நீ என் கைய பிடிச்சிருந்தா அப்படி கத்திருக்க மாட்டேன். கீழே விழுந்து பொருள்றோம். இட் இஸ் டூ மச், பட் நாட் இனஃப். விமல், உன்னை பார்க்கணும் போல ஒரு வெறி. ப்ளீஸ், கோவாக்கு பறந்து வாயே. கமல், உங்களுக்கு ஒரு புது விருந்தாளியை கூட்டிட்டு வந்திருக்கேன். பாப்பா. விமல், விமல்,
நீ எப்ப வந்த? இன்னைக்கு காலையில தான் ஆண்டி. அப்பா அம்மா எல்லாம் சௌக்கியமா இருக்காங்களா? எங்களோட தங்க வசந்தி இம்பாசிபிள். ராத்திரி எல்லாம் கண்ணு முடிச்சிட்டு தூங்காம என்னால இருக்க முடியாது. விமல் நீ பக்கத்து உள்ள தங்க. ஆண்டி இந்த ஹோட்டல் எனக்கு கட்டுப்படி ஆகாது. என் சம்பாத்தியத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு சின்ன ஹோட்டல். To play with me? No, no, no. Hey, don't kill me. Don't, don't, don't. நீரோடு மீனுண்ட நிலவோடு வானுண்டு
வாணி, நீங்க இந்த இடத்துக்கு வந்த பிறகு பழைய சம்பவங்களை மறந்துட்டு புதிய சூழ்நிலைக்கு தகுந்தபடி உங்களை நீங்க மாத்திக்குவீங்கன்னு எதிர்பார்த்தேன். பட் உங்களை பிடிச்ச வரி உங்களை விட்டு போகவே இல்லை. உங்களை பார்த்து பரிதாபப்படுறதா இல்ல ஆத்திரப்படுறதா எனக்கு புரியல. சரியான சமயத்துல விமல் மட்டும் அங்க வரலன்னா வாணிங்கிற அழகான ஓவியம் கலைஞ்சு போயிருக்கும், அந்த சிலை உடைஞ்சு போயிருக்கும். வாணி நீ, ஆமா, இதுவரைக்கும் நீங்கன்னு கூப்பிட்டு இருந்த, இப்ப உரிமையோட நீனு கூப்பிடுற. எனக்காக, என் சந்தோஷத்துக்காக உனக்கு ஏற்பட்டிருக்கிற பெரிய அடக்கணும், அடியோட நீ அதை மறக்கணும். என்னால முடியல வாசு, என்னால முடியல. சந்தோஷமா இருக்கிற கணவன் மனைவியை பாக்குறப்ப, இன்பமா இருக்கிற காதலர்களை பாக்குறப்ப எனக்கு இந்த மாதிரி வாழ்க்கை அமையாம போயிடுச்சேன்னு துடிக்கிறேன். உனக்கு கொடுக்கற சின்ன பரிசு ப்ளீஸ். தேங்க் யூ. அழகே உன்னை ஆராதிக்கிறேன். இதே மாதிரி மலர் செண்டு, இதே வாசகங்கள் எழுதி சில மாசங்களுக்கு முன்னால எனக்கு அனுப்பிச்சது நான் தான் வாணி. அப்போ உன்னை மனப்பூர்வமா விரும்பின, மானசீகமா காதலிச்ச, ஆனா உன் நெஞ்சத்துல எனக்கு இடமில்லைன்னு தெரிஞ்சப்போ நானா விளையிட்டேன். இப்போ எனக்கு ஒரு புது வாழ்வு கொடுக்க முயற்சிக்கிறீங்களா? இல்ல, என்னுடைய வாழ்க்கையை நான் நல்லபடியா அமைச்சுக்கணும்னு நினைக்கிறேன். வாணி, நான் இன்னும் உன்னை காதலிக்கிறேன், உன்னை கல்யாணம் செஞ்சுக்கவும் மனப்பூர்வமா விரும்புறேன். அப்கோர்ஸ், நீ சம்மதிச்சா? ஒரு காலத்துல நான் ஒருத்தருடைய காதலியா இருந்திருக்கேன். தெரியும், ஆனா நான் உன் மேல வச்சிருக்கிற அன்பை அது பாதிக்காது. உங்க மனைவியா வாழக்கூடிய தகுதி இருக்கில்ல வாசு. அதை முடிவு பண்ண வேண்டியது நான். உங்க முடிவு தவறானது. புரியல வாசு, நான் ஒருத்தருடைய காதலியா இருந்தது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஆனா ஒரே ஒரு ராத்திரி வேணுவோட மனைவியா இருந்திருக்கேன். நான் காதலிக்கப்பட்டவ மட்டும் இல்ல வாசு, கலங்கப்பட்டவ கூட. இந்த உண்மைய உங்களால ஜீர்ணிக்க முடியல. வாணி, சிதஞ்சு போன உன்னுடைய வாழ்க்கையை சீர்படுத்தியே ஆகணுங்கிற ஒரே காரணத்துக்காக நான் இந்த பூமியில அவதரிக்கல. தனிமையில வாழ்ற உன்னை பார்த்து பரிதாபப்பட்டு, பெண்ணே, நானே உனக்கு கணவனா வந்து உன் கண்ணீரை துடைக்கிறேன்னு உனக்கு அபயம் தர பிரதிச்சமாக. ஒருத்தனால கைவிடப்பட்ட பெண்ணுக்கு மறுவாழ்வு கொடுத்த தியாகி இவருன்னு எதிர்காலத்துல என்னை பத்தி எழுதுவாங்கிற நம்பிக்கையிலையும் நான் இந்த முடிவுக்கு வரல. ஆனா வாணி, உன்னை நான் கல்யாணம் செஞ்சுக்க விரும்புற காரணம், நான் இன்னும் உன்னை மனப்பூர்வமா காதலிக்கிறேன். உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. நன்றிய பிறகு சொல்லலாம், முதல்ல உன் முடிவை சொல்லு. எனக்கு ஒரு ரெண்டு நாள் அவகாசம் கொடுங்க. என் உறுதியான முடிவை நிச்சயமா உங்ககிட்ட சொல்றேன். ஹலோ ஹலோ, இந்த பக்கமா ஒரு கருப்பு மோட்டர் பைக்ல சகப்பு கோட்டு போட்டுட்டு யாராவது போனதை பாத்தியா? பாக்கலையே. நீ எந்த பக்கமா போற? மாண்டவி ஹோட்டல். வெரி குட். நானும் அந்த பக்கமா தான் போறேன். வாய டிராப் பண்ணிட்டு போறேன். பரவாயில்ல, தேங்க்ஸ். சோ ரைட், கார்ல நிறைய இடம் இருக்கு. நத்திங் ராங். இஸ் கம் ஆன். ஆமா, உன் பேர் என்ன? வசந்தி. வசந்தி, சாப்பிட்டா வசின்னு கூப்பிடலாமே. கூச்ச போறாத, சௌக்கியமா உட்காரு. தேங்க்ஸ் அங்கிள். அங்கிளா? அப்படி கூப்பிடாத வசி. அப்படி யார் என்ன கூப்பிட்டாலும் என் மனசு வேதனையால துடிச்சு போகுது, துக்கம் நெஞ்ச பிளக்குது. என்ன நடந்தது? அது ஒரு பெரிய சோக கதை வசி, அதை ஞாபகப்படுத்தாதே. எனக்்கு
அவங்க ரெண்டு பேரும் ஒரே நாள்ல கார் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே எனக்கு ஆண்டி தான். பாவ் ஆண்டி என்ன? எங்க அப்பாவோட சிஸ்டர். பசி அந்த பக்கம் சாயத டோர் ரொம்ப வீக்கா இருக்கு, கிட்டவா? அதோ ஆண்டி போறாங்க, அவங்க பக்கத்துல நிறுத்துங்க. ஆண்டி ஆண்டி, அவர் உங்களுக்கு தெரியுமா? வா போலா. வாணி, எவ்வளவு பெரிய நீண்ட இடைவெளிக்கு பின்னால உன்ன நான் சந்திக்கிறேன், இவ்வளவு சுலபமா என்ன நிராகரிச்சிட்டு போறீ? ப்ளீஸ் லிசன் மீ, நான் சொல்றது கேளு. வாணி வாணி, உன்னை பத்தி சிந்திக்காத நேரமே இல்லை. ஏன் வாணியை பார்க்க மாட்டோமான எங்காத நாளே இல்லை. வாணி, என் மேல உனக்கு கோபம் இருக்கலாம், அவர்த்த இருக்கலாம், பட் நான் சொல்றது கேளு. தயவு செஞ்சு நான் சொல்றது கேளு வாணி, ப்ளீஸ் நில்லு, நான் சொல்றது கேளு வாணி, ப்ளீஸ். ஆண்டி, இஃப் ஐ எம் நாட் கியூரியஸ், அவர் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? நீங்க யாருக்காகவோ கண்ணீர் சிந்துறீங்க, யாரையோ நினைச்சு வேதனைப்படுறீங்க. உங்க நெஞ்சத்துல அந்த யாரோ தான் இருக்காங்களே தவிர நான் இல்லைன்னு நீ ஒரு தடவை சொன்னியே, அந்த யாரோ தான் இவர். வேணு, வாணியை பத்தி எல்லா விவரத்தையும் விசாரிச்சிட்டேன். பெங்களூர்ல ஹோட்டல் சாணிக்கால அசிஸ்டன்ட் மேனேஜரா இருந்தாரு வாசு, அவர் கோவாக்கு டிரான்ஸ்பர் ஆயிருக்காராம். அவருடைய ஆதரவுல தான் வாணி இருக்கா. வாசுக்கும் வாணிக்கும் ஏதோ தொடர்பு இருக்கிறதா ஊர்ல பேசிக்கிறாங்க. Thank you.
மாசம் தை மாசம் மஞ்சள் பூவாசம் ஏ மாமயக்கமா போட்டாச்சு வா அச்சாரம் கேட்டாச்சு வா உங்ககிட்ட சொல்லாம இந்த ஊரை விட்டு போனதுக்காக இப்ப நான் மன்னிப்பு கேட்க வரல. ஏண்டா உனக்கு நான் துரோகம் பண்ணல, ஏமாத்த நினைக்கல. உன்னை வீட்டுல விட்டு போன அதே ராத்திரி எங்க அப்பா இறந்து போயிட்டாருன்னு எனக்கு டெல்லியில இருந்து தந்தி வந்தது. அந்த கம்பீரமான உருவம், என் மேல பாசத்தையே பொழிஞ்சுக்கிட்டு இருந்த அந்த தெய்வம் என்னை விட்டு போயிட்டாருங்கிற சோக செய்தி என்னால நம்பவே முடியல. வாணி உங்ககிட்ட சொல்லிக்க கூட நேரம் இல்லாம நான் டெல்லிக்கு பிறந்தேன். என் குடும்பத்தை பார்க்க, வாணி எங்க அப்பா இறக்கல, அவர் கொலை செய்யப்பட்ட அவர் மட்டும் இல்ல வாணி, என் தங்க புருஷ, அவளுடைய ரெண்டு பச்சளம் குழந்தைகள், அதாவது என் குடும்பத்தில் என் தாயை தவிர மத்த எல்லாரையும் பணத்துக்காக ரெண்டு கொள்ளக்காரங்க கொலை செஞ்சிட்டாங்க. நான் வீட்டுக்குள்ள நுழைஞ்சப்போ அஞ்சு பிடங்களை, தான் உயிருக்குறா நேசிச்ச அஞ்சு ஜீவன்களே தரையில படுக்க வச்சிருந்தாங்க. என் தாய் அழக்கூட சக்தி இல்லாம பிரம பிடிச்ச மாதிரி இருந்தாங்க. அந்த ஒரு கணம் என் நிலைமை எப்படி இருந்திருக்கும், என் மனசு என்ன பாடுபட்டிருக்கும் நல்லா யோசனை பண்ணிப்பார் வாணி. அடுத்த நாள் எனக்கு இன்னொரு அதிர்ச்சி, என் தாய் வேதனை தாங்காம தூக்கு போட்டுக்கிட்டு தற்கொலை பண்ணிட்டாங்க. என்னை பெத்தெடுத்த அந்த தெய்வம் தூக்கல தொங்குறத என் கண்ணால பார்த்த வாணி, கண்ணால பார்த்த. அவ்வளவுதான் எனக்கு தெரியும். நான் கண்பிடிச்சு பாக்குறப்போ ஒரு மனநோய் ஆஸ்பத்திரியில இருந்தேன், எனக்கு புத்தி பேதலிச்சு போச்சுன்னு சொன்னாங்க. 9 மாசம் பல பெரிய டாக்டர்கள் போராடி என்னை பழைய நிலைமைக்கு கொண்டு வந்தாங்க. வாடி எனக்கு புத்தி தெளிஞ்சதும் ஒரே நாள் அனாதை ஆயிட்டு எனக்கு ஆதரவு தர யார் இருக்காங்கன்னு யோசனை பண்ணி பார்த்தேன். சத்தியமா சொல்ற வாடி, ஓமகம்தான் என் கண் முன்னால தெரிஞ்சது. அதுதான் அவன் மேல வச்சுட்டு இருக்கிற தெய்வீகமான அன்பு. அது உன்னால புரிஞ்சுக்க முடியலடா, அது என்னுடைய துர்பாக்கியம் தானே தவிர வேற ஒண்ணு இல்லை. சால்ரைட் நான் வரேன். ஆனா ஒண்ணு சொல்ற வாடி, நான் உயிரோடு இருந்து 50 வருஷத்துக்கு அப்புறம் நீ என்ன சந்திக்கிற சந்தர்ப்பம் ஏற்பட்டா சத்தியமா சொல்றேன், உன் நினைப்போட பிரம்மச்சாரியா தான் வந்துட்டு இருப்பேன். வர வேணும் வேணும் மறுபடியும் என்னை விட்டு போயிட மாட்டீங்களே. இனிமே நான் எங்க போக முடியுமா? உன்னை தவிர எனக்கு வேற யார் இருக்காங்க? வேணும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பரிசு உங்களுக்கே கிடைச்சிருச்சு. திக்க திறந்து இதெல்லாம் கொண்டு போய் ஹலோ கெட்மி அக்கௌண்ட் வாசி ஹியர் 313 வெக்கெட் ஆயிடுச்சு, அந்த பில்ல என் கூட சேர்த்துருங்க. அந்த பில்லுக்குரிய பணத்தை நான் தான் கட்டணும். வாசு அங்கிள், இதுவரைக்கும் நாங்க உங்க விருந்தாளியா இருந்தோம், இனிமே மிஸ்டர் வேணுவோட அங்கிள்னு சொல்லக்கூடாதான், அவரோட விருந்தாளியா இருக்க போறோம். ஓகே அங்கிள், மத்தவங்க எப்படியோ தெரியாது, உங்களை பார்க்க நான் அடிக்கடி வருவேன். தேங்க்யூ டார்லிங், தேங்க்யூ வெரி மச். ஹலோ ஆண்டி. ஹலோ வேணு, இவர் பேர் விமல்,
Hello, young chap. Pleased to meet you. So am I. ஒண்ணுமே தெரியாது. உங்க பையன் கோபத்தால விட்டு விட்டு போற விஷயம் எனக்கு தெரியாதுங்க. உத்தியோகத்துக்காக அவன் கஷ்டப்பட்டதும் எனக்கு தெரியாதுங்க. என்னங்க, பெட்ரோல் பங்க்லயோ இல்ல செருப்பு கடையிலயோ அவருக்கு வேலை வாங்கி கொடுத்தது நான் இல்லைங்க. இப்படி சொன்னா எப்படியா? என் மகனை நான் உடனே பார்த்தாகணும். அவனை பிரிஞ்சு என்னால இருக்கவே முடியாது. வரலட்சுமி, கொஞ்சம் சும்மா பிக்சர். அவனை பத்தி உனக்கு வேற என்னெல்லாம் தெரியாதோ அதையும் சொல்லிடு. இப்ப கேட்டீங்களே, இது நியாயமான கேள்வி. உங்க பையன் ஒரு பொண்ணை காதலிக்கிறாங்கிற விஷயம் எனக்கு தெரியாது. அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்க போறாருங்கிற விஷயமும் எனக்கு தெரியாது. அந்த பொண்ணை தேடிட்டு தான் அவர் கோவாவுக்கு போயிருக்காருங்கிறது எனக்கு தெரியாது. கோவாவா? அவன் அங்க போனா? அதான் சொன்னிருக்கலம்மா, அந்த பொண்ணை தேடிட்டு. புரியல? அந்த பொண்ணை தேடிட்டு இவர் கோவா வரைக்கும் போயிருக்கிற விஷயம் எனக்கு தெரியாதுன்னு. அப்ப அவன் கோவாவில தங்குற இடமும் உனக்கு தெரியாது? தெரியாதுங்களே விமலப்பா. ஏங்க, அவர் பேலஸ் ஹோட்டல தங்க போறேங்கிற சங்கதிய கிட்ட சொல்லிட்டா போனாரு. பேலஸ் ஹோட்டல்? சரி, நீ போலாம். சந்தோஷம். என்னங்க தற்செயலா, ஒரு சமயத்துல உங்க பையனை நான் பார்க்க வேண்டி வந்துச்சுன்னா நான் நிச்சயமா சொல்லுவேங்க. உங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் உள்ள பிரிஞ்சு துயரத்துல சோத்தையே மறந்துட்டு டீயும் பிஸ்கோத்துமா தின்னுட்டு இருக்காங்க. சரிதானுங்களா? வண்டி எடுப்பா. பதினாறாம் தேதி நல்ல நாளா, முகூர்த்தம் கூட நிச்சயம் பண்ணிட்டாராம். வசந்தி, கங்க்ராட்ஸ். பாத்தீங்களா, கல்யாணம் சொன்னதும் வெக்கப்பட ஆரம்பிச்சிட்டேன். 16ஆம் தேதிக்கு இன்னும் ஒரு வாரம் கூட இல்லையே. நாளைக்கு எல்லாருக்கும் ஃப்ளைட் டிக்கெட் போட்டுருங்க. ஃப்ளைட்ல எல்லாருக்கும் டிக்கெட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாச்சு வாணி. அப்போ எல்லாரும் உங்க கார்லயே போயிடலாம். நீங்களும் எங்களோட வந்தா நல்லா இருக்கும். நானும் வரலாம். பட் வாணி, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர 13ஆம் தேதி உனக்கு எனக்கு ஒரு டின்னர் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. நானும் உனக்கு கூட்டிட்டு வரதா ப்ராமிஸ் பண்ணிருக்கேன். போகலனா உங்களுக்கு நல்லா இருக்காது. பிக் சொசைட்டி பார்ட்டியே இன்னொரு நாள் வச்சுக்க முடியாதா? நானும் வசந்தி கல்யாணம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் அந்த பார்ட்டி. என்ன வாணி, அன்னைக்குதான் உனக்கு என் மனைவின்னு
எல்லாருக்கும் அறிமுகப்படுத்த போறேன். ஓ வசந்தி, நீ வேணா விமலோட போ, நான் 14ஆம் தேதி வரேன். நோ ஆண்டி, நீங்க இல்லாம நான் போக மாட்டேன். விமல் நீ? ஆண்டி, நான் தனியா போனா வேற ஏதாவது குழப்பம் ஏற்படும். எல்லாருமா சேர்ந்து 14ஆம் தேதியே போகலாம். நான் அப்பாவுக்கு ட்ரங்க் கால் பண்ணி சொல்லிடுறேன். ஹலோ வாணி. ஹலோ வாசு. உங்க வேலை நேரத்துல உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லை வாசு. இந்த மாசம் 16ஆம் தேதி வசந்திக்கும் விமலுக்கும் பெங்களூர்ல கல்யாணம். அதுல நீங்க கண்டிப்பா கலந்துக்கணும். உங்களை நேரில் அழைக்கிறதுக்காக தான் வந்தேன். ரொம்ப தேங்க்ஸ் வாசு. நான் உங்களுக்கு துரோகம் செஞ்சிட்டதாகவோ உங்களை ஏமாத்திட்டதாகவோ நீங்க நினைச்சா என்ன மன்னிச்சிருங்க. இல்ல வாணி, ஏதோ அர்த்தமில்லாத கற்பனைகளை வளர்த்துக்கிட்டு என்ன நானே ஏமாத்திட்டேன். அதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? ப்ளீஸ், நீங்க கூப்பிட்டு என்ன வேறுபடுத்தாதீங்க. தயவு செஞ்சு என்ன நீன்னு கூப்பிடுங்க. நமக்குள்ள ஏற்பட்ட இந்த பரிச்சயமும் நான் உங்க மேல வச்சிருக்கிற தூய்மையான அன்பும் நீடிக்கணும்னு நான் விரும்புறேன். நான் வரேன். கூறிஞ்சி மலரில் வழிந்த ரசத்தை உறிஞ்ச துடிக்கும் உதடு இருக்க ஓடியதென்ன, பூவிதழ் மூடியதென்ன, என் மனம் வாடியதென்ன. ஒரு மாலை இடவும் சேலை தொடவும் வேலை பிறந்தாலும் அந்தி மாலை பொழுதில் இலை புரியும் ஆசை பிறக்காதோ. உறிஞ்சி மலரில் வாழ்ந்த ரசத்தை உறிஞ்ச துடிக்கும் உதடு இருக்க ஓடியதென்ன, புவிதழ் மூடியதென்ன, என் மனம் வாடியதென்ன. பிறந்தாலும் அந்த வேளை வரையில் காலை உனது உள்ளம் பொறுக்காது.
வசந்தி, ஹனிமூனுக்கு எங்க போக போற? நீங்களே சொல்லுங்களேன். சுவிட்சர்லாந்து, ஜப்பான், காஷ்மீர், ஓகே, அட்லீஸ்ட் ஊட்டி. நோ நோ நோ, நீங்க வேலை பார்க்கிற இந்த ஹோட்டல்லே ஒரு பெரிய ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுங்க. நாங்க இங்கே ஹனிமூன் வச்சுக்கிறோம். வெரி குட். ஆனா ஒரு கண்டிஷன், சமய சந்தர்ப்பம் தெரியாம வசந்தி வசந்தின்னு கூப்பிட்டுக்கிட்டு அடிக்கடி ரூம் கூட நுழைய கூடாது. நான் ஃப்ரீயா இருக்கிறப்போ, ஃப்ரீயா இருக்கிறது ரொம்ப ரேரு, உங்களுக்கு ஃபோன் பண்றேன், அப்ப வந்தா போறேன். Thank you.
உன்னை காப்பாத்திட்ட வசந்தி, பயப்படாத, தைரியமா இரு. இனிமே உனக்கு எந்த ஆபத்தும் வராது. சார், எக்ஸ்கியூஸ் மீ. ஒன் மினிட். நாளை காலையில பிள்ளைங்க எல்லாரும் பெங்களூர் போக போறோம். அங்க உன் கல்யாணம் அமோகமா நடக்க போகுது. அது வரைக்கும் எங்க நடத்தத யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. விமல் கிட்ட கூட சொல்லக்கூடாது. எனக்கு சத்தியம் பண்ணிக்கொடு. ஆண்டி, சத்தியமா யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். ஆண்டி, மிஸ்டர் வாசு, he has gone out. Can I have pen and paper? வாசு, நான் ஊருக்கு புறப்படுறதுக்கு முன்னால உங்களை சந்திச்சு நிறைய விஷயம் சொல்லிட்டு போகணும்னு நினைச்சேன். ஆனா அது முடியாம போயிடுச்சு. அது என்னுடைய துரதிருஷ்டம். நான், வசந்தி, விமல் மூணு பேரும் பெங்களூர் போயிட்டு இருக்கோம். கல்யாணத்துக்கு நீங்க நிச்சயம் வருவீங்கன்னு எதிர்பார்க்கறேன். முடிஞ்சா அங்க சந்திப்போம். இந்த மங்களகரமான வாழ்க்கை ஆரம்பிச்சு வைக்கிறதுக்காக நான் உங்ககிட்ட ரெண்டு நாள் அவகாசம் கேட்டேன். சட்டத்துக்கு புறம்பா, ஆனா துணிச்சலா, உங்க உத்தியோகத்துக்கு ஏற்படக்கூடிய அபாயத்தையும் பொருட்படுத்தாம பெரிய மனசு பண்ணி என் வேண்டுகோளுக்கு நீங்க சம்மதிச்சீங்க. உங்களுக்கு இதே பொறுமான நன்றி. என்ன நீங்க கைது செய்யலாம்.
அழகே.